मैत्रीं भजत अखिल हृज्जेत्रीं, मैत्रीं भजत अखिल हृज्जेत्रीं, मैत्रीं भजत अखिल हृज्जेत्रीं। आत्मवदेव परानपि पश्यत, आत्मवदेव परानपि पश्यत, युद्धं त्यजत स्पर्धां त्यजत, युद्धं त्यजत स्पर्धां त्यजत, त्यजत परेष्वक्रममाक्रमणम्, त्यजत परेष्वक्रममाक्रमणम्। मैत्रीं भजत अखिल हृज्जेत्रीं, जननी पृथ्वी कामदुघास्ते, जननी पृथ्वी कामदुघास्ते, जनको देवः सकलदयाळुः, जनको देवः सकलदयाळुः। दाम्यतदत्त दयद्वं जनतां, दाम्यतदत्त दयद्वं जनतां, श्रेयो भूयात् सकलजनानां, श्रेयो भूयात् सकलजनानां, श्रेयो भूयात् सकलजनानां, श्रेयो भूयात् सकलजनानां, श्रेयो भूयात् सकलजनानां। திரிவாசரணம் மைத்ரீம் பஜத, பாடியவர் குமாரி சிவஸ்ரீ ஸ்கந்தப்பிரசாத். பிரிவாசரணம் வணக்கம். பிரிவா வானொலியின் காலை நிகழ்ச்சிகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முதலில் பிரிவா சுப்பிரபாதம். பிரிவாச்சரணம் பிரிவா சுப்பிரபாதம். பாடியவர் ஸ்ரீமதி லதா ஸ்ரீதரன் அவர்கள். மாயா த்ரியா மாசு நிமீலிதாக்ஷம், லோகத்ரியா மாசு விநித்ரமேனம், லோகஸ்ய ரீத்யா ஹி நிபோதயாமி சாக்ஷாத் குரும் சந்திரசேகரேந்திரம், சாக்ஷாத் குரும் சந்திரசேகரேந்திரம். ப்ராத சரோஜ குசுமானி விகாய நித்ராம், பாலாருணா தபசுவர்ணமயானி நித்யம், ஜன்மரால கலகம் சரவைஹி ஸ்துவந்தி, ஸ்ரீ சந்திரசேகர குரோ தவ சுப்ரபாதம், ஸ்ரீ சந்திரசேகர குரோ தவ சுப்ரபாதம். பிருங்காஶ்ச பீத மதுமத்த விலாசினிபிஹி, யுக்தா சரோஜ வனஜாத சுரேணு பீதாஹ, த்வாம் ஸ்துவந்தி மதுரைஹி கலகுஞ்சனைஸ்வைஹி, ஸ்ரீ சந்திரசேகர குரோ தவ சுப்ரபாதம், ஸ்ரீ சந்திரசேகர குரோ
தவ சுப்ரபாதம் ஏலாலமங்கனவமாலதி மல்லிகாத்யாஹ கந்தினி நித்யமமலானி லதாசுமானி அர்ச்சந்தி பல்லவகரைர்வினதா க்ருஹீத்வா ஸ்ரீச்சந்திரசேகரகுரோத்தவ சுப்ரபாதம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரோ தவ சுப்ரபாதம் துப்யம் ரசாலகதலீபனசாதிவ்ருக்ஷா கூஜந்த்விகங்கனிவகைர்மதுரம் ஸ்துவந்தஹ மாத்வீகசங்கமதுரம் ஃபலமுத்வஹந்தி ஸ்ரீச்சந்திரசேகரகுரோ தவ சுப்ரபாதம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரோ தவ சுப்ரபாதம் காவேரி வாரி கிருதமஞ்சனபூததேஹா வேதாதி மந்திர நிவகைர்முகரீகிருதாஷா விப்ராஸ்துவந்தி சததம் நதமஸ்தகாத்மா ஸ்ரீச்சந்திரசேகரகுரோ தவ சுப்ரபாதம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரோ தவ சுப்ரபாதம் பக்தாஸ்ச தே விஹித கர்மசயா விசுத்தாஹ பக்த்யார்ஜிதாகில விசிஷ்ட ஃபலைகஹஸ்தாஹ த்வத்தர்ஷனமககரம் பரிலப்து காமாஹ ஸ்ரீச்சந்திரசேகரகுரோ தவ சுப்ரபாதம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரோ தவ சுப்ரபாதம் பூத்யாசி தேன வபுஷா புவி சைவ தத்வம் சக்த்யார்பிதேன மனச வரசாக்த தத்வம் நாராயணேதி வததா வதனேன விஷ்ணோஹ தத்வம் த்வயா ப்ரகடிதம் தவ சுப்ரபாதம் தத்வம் த்வயா ப்ரகடிதம் தவ சுப்ரபாதம் ஸ்வாமின் பதாப்ஜ மதுபாயிவ பக்த லோகா சேவாம் விதாது மதுனா தவ ஜாகரூகா உத்திஷ்ட பங்கஜ பதானி நிதாய பூமௌ பூர்வம் வதாமி வினதஸ்தவ சுப்ரபாதம் பூர்வம் வதாமி வினதஸ்தவ சுப்ரபாதம் இத்யஷ்டகம் சுபகரம் கலி கல்மஷக்னம் பக்தேன கேனசிதகோ பரிஜல்பிதம் ச உத்தாய ஜல்பதினரோ வினத ப்ரபாதே சன்மங்கலானி லபதே பகுதாதி சீக்ரம் சன்மங்கலானி லபதே பகுதாதி சீக்ரம் சன்மங்கலானி லபதே பகுதாதி சீக்ரம் சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர புராணானாம்
स्मृति पुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादम् शंकरं लोकशंकरं हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर பெரியவாச்சரணம் பெரியவா கராவலம்பம் பாடியவர் ஸ்ரீமதி லதா ஸ்ரீதரன் அவர்கள். பிராத ஸ்மராமி பவதீயமுகாரவிந்தம் மந்தஸ்மிதம் ச ஜனிதாபகரம் ஜனானாம் प्रातस्मरामि भवदीयमुकारविन्दम् मन्दस्मितं च जनितापहरं जनानां सम्पत्करीं च भवतोऽत्र कटाक्षलक्ष्मीं काञ्चीमठेश मम देहि करावलम्बम् सम्पत्करीं च भवतोऽत्र कटाक्षलक्ष्मीं काञ्चीमठेश मम देहि करावलम्बम् काञ्चीमठेश मम देहि करावलम्बम् काञ्चीमठेश मम देहि करावलम्बम् काञ्चीमठेश मम देहि करावलम्बम् प्रातस्मरामि कलिदोषहराणि यानि हृद्यानि दिव्यमधुराणि मनोहराणि प्रातस्मरामि कलिदोषहराणि यानि हृद्यानि दिव्यमधुराणि मनोहराणि वाक्यानि तेभ्यवदनाम्बुजनिर्गतानि काञ्चीमठेश मम देहि करावलम्बम् वाक्यानि तेभ्यवदनाम्बुजनिर्गतानि काञ्चीमठेश मम देहि करावलम्बम् काञ्चीमठेश मम देहि करावलम्बम् काञ्चीमठेश मम देहि करावलम्बम् काञ्चीमठेश मम देहि करावलम्बम् वक्षस्थलं विमलहेम समानवर्णम् भस्माङ्कितं जनमनोहरकुङ्कुमाक्तम् वक्षस्थलं विमलहेम समानवर्णम् भस्माङ्कितं जनमनोहरकुङ्कुमाक्तम् प्रातस्मरामि भवतोऽत्र चिरं महात्मन् काञ्चीमठेश मम देहि करावलम्बम् प्रातस्मरामि भवतोऽत्र चिरं महात्मन् काञ्चीमठेश मम देहि
करावलंबम कांची मठेश मम देहि करावलंबम कांची मठेश मम देहि करावलंबम कांची मठेश मम देहि करावलंबम मत्ते भतुल्य गमनं च निरीक्ष्यतेद्य यात्वा वनांतरमनंत गजाश्चलीनाः मत्ते भतुल्य गमनं च निरीक्ष्यतेद्य यात्वा वनांतरमनंत गजाश्चलीनाः प्रातः स्मरामि गजराजगतिं तवेदम् कांची मठेश मम देहि करावलंबम् प्रातः स्मरामि गजराजगतिं तवेदम् कांची मठेश मम देहि करावलंबम् 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 दक्षेण दण्डमवलम्ब्य सदैतरेण हस्तेन चारुकलशं च विराजमानम् दक्षेण दण्डमवलम्ब्य सदैतरेण हस्तेन चारुकलशं च विराजमानम् रक्ताम्बरं च तव चारु कटिं स्मरामि कांची मठेश मम देहि करावलंबम् रक्ताम्बरं च तव चारु कटिं स्मरामि कांची मठेश मम देहि करावलंबम् 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 विस्मृत्य दोषमखिलं च ममापराधम् त्रातुं च याद्य भगवन् कृतबद्ध दीक्षा विस्मृत्य दोषमखिलं च ममापराधम् त्रातुं च याद्य भगवन् कृतबद्ध दीक्षा प्रातः स्मरामि यति पुंगवतेऽनुकम्पां कांची मठेश मम देहि करावलंबम् प्रातः स्मरामि यति पुंगवतेऽनुकम्पां कांची मठेश मम देहि करावलंबम् 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 प्रातः स्मरामि भवदीय पदारविन्दम्
यस्मात् प्रयान्ति दुरितानि महान्ति तानि प्रातस्मरामि भवदीय पदारविन्दम् यस्मात् प्रयान्ति दुरितानि महान्ति तानि आयान्ति तानि मुहुरुद्य सुमङ्गलानि काञ्चीमठेश मम देहि करावलम्बम् आयान्ति तानि मुहुरुद्य सुमङ्गलानि काञ्चीमठेश मम देहि करावलम्बम् काञ्चीमठेश मम देहि करावलम्बम् काञ्चीमठेश मम देहि करावलम्बम् काञ्चीमठेश मम देहि करावलम्बम् स्नानाश्च पानाश्च निषेवणाश्च ध्यानाश्च पापानिलयं प्रयान्ति स्नानाश्च पानाश्च निषेवणाश्च ध्यानाश्च पापानिलयं प्रयान्ति हे तीर्थपादानुसवं पदं ते तीर्थं च तीर्थीकरणं भजामि हे तीर्थपादानुसवं पदं ते तीर्थं च तीर्थीकरणं भजामि काञ्चीमठेश मम देहि करावलम्बम् काञ्चीमठेश मम देहि करावलम्बम् பெரிவா சரணம். பெரிவா வானொலி நேயர்களுக்கு இந்த கொரோனா தொற்றிலேந்து மீண்டு எல்லோரும் ஆரோக்கியம் பெற வேண்டி காஞ்சி மகாபெரிவா அருளிய துர்கா பஞ்சரத்னம் அப்படிங்கிற ஸ்லோகத்தை
ஸ்ரீமதி ஹேமா வைத்தியநாதன் அவர்கள் சொல்ல பெரிவா வானொலியில் வழங்கப்படுறது. இது அனைவரும் கேட்டு பாராயணம் பண்ணி பயனடையணும்னு வேண்டிக் கொள்கிறோம். அதைத் தொடர்ந்து ஸ்ருங்கேரி ஆச்சாரியாள் மகாசன்னிதானம் ஸ்ரீ பாரதி தீர்த்த சுவாமிகள் எழுதிய துர்கா பரமேஸ்வரி ஸ்தோத்திரம், இதை பெங்களூர் பசவங்குடியில் ஸ்ரீ சத்குரு வேதபாடசாலை நடத்தி வரும் பிரம்மஸ்ரீ டாக்டர் ஸ்ரீனிவாச சர்மா அவர்கள் மாணவர்களுடன் சொல்ல, அதையும் பெரிவா வானொலியில் வழங்கப்படுறது. இந்த இரு ஆச்சாரியர்களும் செய்த இந்த துர்கா ஸ்லோகத்தை எல்லோரும் கேட்டு பாராயணம் பண்றதுனால நம்மளோட இந்த இடரெல்லாம் கலையும். அதனால எல்லோரும் இதை கேட்டு பயனடையுமா வேண்டிக் கொள்கிறோம். பெரிவா சரணம். தே தியான யோகானுகதா அபஷ்யன் த்வாமேவ தேவீம் ஸ்வகுணைர் நிகூட த்வமேவ சக்தி பரமேஸ்வரஸ்ய மாம் பாஹி சர்வேஸ்வரி மோக்ஷதாத்ரீ தேவாத்ம சக்தி ஸ்ருதி வாக்ய கீதா மஹர்ஷி லோகஸ்ய புரப்ரசன்னா குஹா பரம் வ்யோமசத ப்ரதிஷ்டாஹ மாம் பாஹி சர்வேஸ்வரி மோக்ஷதாத்ரீ பராஸ்ய சக்திர் விவிதைவ ஶ்ரூயசே ஸ்வேதாஶ்வவாக்யோதித தேவி துர்கே ஸ்வாபாவிகி ஞான பல க்ரியாதே மாம் பாஹி சர்வேஸ்வரி மோக்ஷதாத்ரீ தேவாத்ம சப்தேன சிவாத்ம பூத யத் கூர்ம வாயவ்யவசோ விவ்ருத்யா த்வம் பாஷ விச்சேதகரீ ப்ரசித்த மாம் பாஹி சர்வேஸ்வரி மோக்ஷதாத்ரீ த்வம் ப்ரஹ்ம புச்சா விவிதா மயூரீ ப்ரஹ்ம ப்ரதிஷ்டா சுபதிஷ்ட கீதா ஞானாஸ்வரூபாத்மதயா கிலானா மாம் பாஹி சர்வேஸ்வரி மோக்ஷதாத்ரீ இதி பரம பூஜ்ய ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி ஸ்வாமி கலக்ருதம் துர்கா பஞ்சரத்ன ஸ்தோத்ரம் சம்பூர்ணம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹ ஓம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹ ஓம். மஹாகணபதயே நமஹ. மஹாகணபதயே நமஹ. வாக்தேவ்யை நமஹ. வாக்தேவ்யை நமஹ. மாத்ருப்யோ நமஹ. மாத்ருப்யோ நமஹ. பித்ருப்யோ நமஹ. பித்ருப்யோ நமஹ. ஆச்சார்யேப்யோ நமஹ. ஆச்சார்யேப்யோ நமஹ. அதிதிதேவதாப்யோ நமஹ. அதிதிதேவதாப்யோ நமஹ. ஸ்ரீ சத்குரு பரப்ரஹ்மதேவதாப்யோ நமஹ. ஸ்ரீ சத்குரு பரப்ரஹ்மதேவதாப்யோ நமஹ. ஓம் அதுநா சர்வ ஜகதி ப்ரசரதஹ. ஓம் அதுநா சர்வத்ர ஜகதி ப்ரசரதஹ.
अधुना सर्वत्र जगति प्रसरतः जनानां प्राणापायकरस्य कोरोना नामकस्य रोगविशेषस्य निवारणार्थम् शृंगेरी जगद्गुरु विरचिता श्री दुर्गा परमेश्वरी स्तोत्र पारायणं करिष्ये ध्यानम् तान् दुर्गान् दुर्गमान् देवीन् दुराचारविघातिनीम् नमामि भवभीतोऽहं रोगार्णवतारिणीम् नमामि भवभीतोऽहं रोगार्णवतारिणीम् ॐ दुं दुर्गायै नमः एतावन्तं समयम् सर्वापद्भ्योऽपि रक्षणं कृत्वा देशस्य परमिदानीम् ताटस्थ्यं वहसि दुर्गाम्बा अपराधा बहुशः खलु पुत्राणां प्रतिपदं भवन्त्येव को वा सहते लोके सर्वांस्तान् मातरं विहायैकाम् मा भज मा भज दुर्गे ताटस्थ्यं पुत्रकेषु दीनेषु केवा गृह्णन्ति सुतान् मात्रात्यक्तान् वदाम्बिके लोके इतः परं वा जगदम्ब जातु देशस्य रोगप्रमुखापदोऽस्य
देशस्य रोगप्रमुखापदोऽस्य नस्युस्तथा कुर्वचलां कृपाम् नस्युस्तथा कुर्वचलां कृपाम् नस्युस्तथा कुर्वचलां कृपाम् इत्यभ्यर्थनां मे सफलीकुरुष्व इत्यभ्यर्थनां मे सफलीकुरुष्व इत्यभ्यर्थनां मे सफलीकुरुष्व पापहीनजनतावनदक्षाः 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 सन्ति निर्जरवरानकियन्तः सन्ति निर्जरवरानकियन्तः सन्ति निर्जरवरानकियन्तः पापपूर्णजनरक्षणदक्षाम् 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 त्वां विना भुवि परान्न विलोके त्वां विना भुवि परान्न विलोके त्वां विना भुवि परान्न विलोके ॐ शान्ति शान्ति शान्तिः ॐ शान्ति शान्ति शान्तिः श्रीसद्गुरुदिव्यचरणारविन्दार्पणमस्तु பெரியவா சரணம். நீங்கள் கேட்க இருப்பது பெரியவா குரல். மகா பெரியவா உபன்யாசங்களில் இருந்து சில பகுதிகள். நமஃ பார்வதி பதயே கோவிந்தநாமத்தின் கீர்த்தனம். இங்க பட்டணத்திலேயே இருக்கிற வாழ்க்கும் பிரதேசத்தில் இருக்கிறேன். வெளியில இருந்தும் இந்த வேத பாடசாலைகள் நடத்துற வேலும் சாஸ்திர பாடசாலைகள் நடத்துற வேலும் அவளை இங்க நேரம் பார்க்கலாம்னு இப்ப இருக்குன்னு அப்படின்னு சில பேருக்கு ஒரு காரியம் இருந்தேன். வெளியிலிருந்து சில பேர் வந்திருக்கா. இந்த பத்திரிகைகள் எழுக்கு எழுதுகிறவ எல்லாரும் பொதுவாக எழுத்தாளர்கள்னு சொல்றது. இப்போ மாத பத்திரிகைகள், வார பத்திரிகைகள், தினசரி பத்திரிகைகள், அதுகளுக்கு விஷயங்கள் எழுதுறவ அவ எல்லாரும் இன்னிதெல்லாம் சேர்ந்துட்டு அவளும் எல்லாருக்கும் வரணும்னு ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருக்காருன்னு கேள்விப்பட்டேன். நான் உள்ளூரில் சில பேருக்கு வெளியூரில் சில பேருக்கு நான் எழுதி சொல்லியிருந்தேன். இங்கே இந்த பத்திரிகை சம்பந்தமா அதில் உழைக்கிற வாழ்க்கெல்லாம் புத்தினாலேயும் எழுத்தினாலேயும் உழைக்கிற வாழ்க்கெல்லாம் அவா வரணும்னு அவளும் கேட்டுருக்கான்னு கேள்விப்பட்டேன். அதனால இன்னைக்கு அநேகமாக நிச்சயம் ஜனங்கள் நிறைய வந்திருந்தாலும் இன்னைக்கு வந்திருந்த ஜனங்கள் கொஞ்சம் பொறுப்புள்ளவா அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால நானும் கூப்பிட்டதுனால அவளும் நல்ல பொறுப்பு எடுத்துட்டுருக்கிறவா இருக்கிறதுனால அதிகம் பேர் பொறுப்புள்ளவாள் இருப்பான்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஜனங்கள் வந்திருக்கிறவள்ள நான் இங்கே பட்டணத்துக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகிட்டுது. விளையாட்டாக ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகிட்டுது. எனக்கு அப்புறம் பட்டணத்துக்கு வந்தால் அநேகம் பேர் இருப்பா. ஏன்னா நான் அவள்லங்காட்டிலும் பட்டணத்துக்கு மனுஷனாக போயிட்டேன். பழமனுஷனாக போயிட்டேன். இப்போ ஒரு வருஷத்துக்கு மேலே மேலாயிட்டுது. இதில் ஒரு வருஷம் சந்தோஷம் என்னென்னா எனக்கு ஒன்றும் அதில் சம்மந்தம் இல்லை. போனாலும் நான் வரத்துக்கு முன்னோட கபாலேஸ்வரருக்கு ஒரு பெரிய கோபுர கைங்கரியம் நடந்தது. இந்த காலத்தில் எவ்வளோ சிறந்த குறைவாக நான் சொன்னாலும் கபாலேஸ்வரருக்கு பெரிய கோபுர கைங்கரியம் அதை நான் வரத்துக்கு முந்தைய நடந்தது. அந்த விஷயத்தையும் என்னோட இங்கே பிரயத்தனம் பண்ணுறவெல்லாம் வந்து நேராக தெரிவிச்சுக்கிட்டு இருக்கேன். தெரிவிச்சுக்கிறது இப்போ அப்போ திருவிக்கின்றாலும் இங்கே வந்து உட்காந்துருக்கேன் பக்கத்தில். அதனால் அந்த கைங்கரியம் அது நல்லது சந்தோஷமாக இருக்கு. எனக்கு வந்தவுடனே கோபுர தரிசனத்துக்கு அனுகூலமாக இருந்தது. நான் வந்ததுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் கேசவ பெருமான் மாதவ பெருமான் முடிஞ்சுட்டுருக்கு. ஆஞ்சநேயருக்கு எல்லா கைங்கரியம் பண்ணுறதுக்கு அதுவும் ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அந்த மாதிரி மூணு கோபுரம் நான் வந்ததுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் ஒன்று முடிஞ்சுது. இன்னும் ரெண்டு பாதி ஆரம்பித்தது நடந்துருக்கு. இன்னும் ரெண்டு கோபுரம். அதனால் ஏதோ நான் நல்ல காரியம் செய்கிறதுங்கிறப்ப கொஞ்சம் விபரீதமான காரியங்கள்லாம் வந்து ரொம்ப கடுமையாகவும் கோபத்தோடையும் இருந்தாலும் நம்ம சாந்தமாக நல்ல ஆக்கத்தினுடைய கைங்கரியங்களை ஈஸ்வர கைங்கரியம் இல்லாமல் தானாக அதுக்கு சாந்தி ஏற்படும் அப்படிங்கிறது ஜனங்களுக்கு தானாக உணர்ந்துருக்காங்கிறதுக்கு நான் வந்ததுக்கப்புறம் மூணு கோபுரம் எத்தனையோ நாளாக இல்லாத எத்தனை ஆயிரக்கணக்கான வருஷங்கள் இந்த கோபுரம் இருந்து கூட இல்லாததெல்லாம் பார்த்து அந்த ஆனந்தத்தை நான் அடைஞ்சேன். நான் வந்து நடுவில் கோபுர தரிசனம் கோபுர தரிசனம்னு சொல்லிகிட்டே இருந்திருக்கேன் நிலவில் போன வருஷங்கள்லாம். அதனால் இந்த பத்திரிகையாளர்கள் செஞ்சு கோபுர தரிசனம் கோபுர தரிசனம் வாழும் போட்டதுக்கு இருந்துச்சா அதனால அப்படியே எழுதி
அது ஜனங்கள் வாக்கினால செல்லியோ வீசமிக்க சங்கல்பம் கோபுரமே நாலு கோபுரம் என்ன அமைஞ்சு போச்சு நகருக்கு ஒரு கோபுரம் அமைஞ்சாப்புலன்னு சொல்ற மாதிரி அந்த சென்னை பட்டணத்துக்கு நகரத்துக்கு கோபுரம் அமைஞ்சு போச்சு அவ்வளோ ஒரு சந்தோஷம் எனக்கு. ராஜாங்க முறையில் கூட சொல்லலாம் அரசியல் முறைன்னு சொல்கிறாள் இப்போ அதில் கூட இல்லைனா அந்த கோபுரத்தை தான் அவ்வளோ மெட்ராஸ் கேட்டு வச்சுருக்கா மெட்ராஸில் அந்த கோபுரம் நமக்கு அமைஞ்சு போச்சுங்கிறத கொடுத்து ரெண்டாவது உபரிஷத்தாச்சும்னு வச்சுருக்கா மத்திய ராஜாங்கத்தில் சத்தியம்தான் ஜெயிக்கிறது பொய் ஜெயிக்காதுன்னு திரு ஆச்சம் எழுதிட்டுருக்கா. ஆனால் அது அனுஷ்டானத்துக்கு வரணும் இன்னைக்குதான் எழுதி ஹதயத்தில் வச்சுட்டா எழுதி விட்டுட்டா நிச்சயமாக இன்னைக்காவது வந்து தீரும் அதுதான் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு எழுதி விட்டுட்டா இன்னைக்குதான் வேணாலும் கூட இன்னைக்காவது அந்த செல்வம் தெஸ்ட் சர்மத்து ராஜதோ மகோபயத்தின்ட்டு செல்வம் சர்மத்துக்கு ஆரம்பித்து விட்டாலும் அது மகாபயத்திலேருந்து ரசிக்கும் அப்படின்னு அதில் கூட இந்த இலக்கணப்படி ஜெயத்தேன்னு போடுறதா ஜெயபின்னு போடுறதான்னு கூட ஒரு மாதம் ஒரு மாதம் விசாரம் பண்ணிகிட்டே இருந்தா அப்புறம் கடைசியில் உபநிஷத்தில் எப்படி இருக்கோ அப்படி தான் போட வேண்டியது அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டா அது வந்து அநேக வித்வான்கள்லாம் இலக்கணத்துக்கு அக்ஷரம் நின்றுதான் இருந்தார் மாதம் அப்புறம் உபநிஷத்துக்குள்ள வாசிக்கிறதுக்கு நம்ம இலக்கணத்துக்கு போய் சேர்த்துட்டாரு அப்படின்னு. அதனால் நம்ம ராஜாங்கத்துக்கு எது உபநிஷத்துக்குள்ளே வாக்கியம் வைக்கணும்னு வாக்கியமோ அந்த வாக்கியம் சிறப்பு கொஞ்சம் சந்தேகம் இருந்து ஒரு பக்கம் நமக்கு ஏன்னா பௌத்த சக்கரத்தை கொஞ்சம் போட்டுட்டாலே அது பகவான் இல்லைன்னு சொல்ல முடியாத மதம்னா பௌத்த மதம் அந்த சக்கரத்தை கொஞ்சம் போட்டுக்கிட்டாலே முதல்ல ராஜாங்கத்துக்குன்னு ஒரு சந்தேகம் இருந்தது. சக்கரம் போட்டதுனால பௌத்த சக்கரம்னு ஆகிடாது என்ன இப்போ போட்டவாட என்ன முதல்ல கிறிஸ்துவால் அந்த அசிமானத்தினால போட்டிருந்தாலும் சக்கரம்ங்கிறது கீதையிலேயே சொல்லிட்டு ஏவமும் பிரவர்த்தித்தான் சக்கரம்ட்டு இந்த தர்ம சக்கரம்னு சொல்லிட்டு அந்த சக்கரம் தான் மதாந்திரஸ்தாலும் நம்ம தேசத்தில் பிறந்த நமக்கு எல்லாருமே அதைத்தான் அவா எடுத்துட்டாலும் செய்கிறேன் அதில் இருந்து நாம் எடுத்துட்டோம்னு சொல்ல வேண்டியதில்லை நமக்கு இந்திய சாஸ்திரத்தில் ஏவமும் பிரவர்த்தித்தான் சக்கரம் ஒரு சக்கரம் சொல்லிடு கீதையில் சக்கரத்துக்கு உண்டியான ஆரங்கள்லாம் சொல்லியிருக்கிற அதனால் அந்த சக்கரம் தான் நாம் அதுக்கு அந்த பௌத்த சக்கரத்துக்கும் மூல வங்கி சக்கரமும் அந்த சக்கரம் பகவானுடைய சக்கரம் தான் அது. பகவான் எப்பவும் சக்கரம் கையில் வச்சுட்டே இருக்க சக்கரம் அறவாயு அந்தனம்னு சொல்ல ஒரு தமிழில் தர்ம சக்கரம்னு அற ஆயு அறவாயு அந்தனம்னு திருவாமூர்லையும் அடுத்தவர்களையும் செங்கன்னூர்லையும் தர்ம சக்கரமும் அறவாயு அறவாயுன்னுட்டு சாஸ்திரங்களையும் வந்திருக்கு அப்படின்ட்டு அதுவும் கீதையிலையும் சொல்லியிருக்க ஒரு சக்கரம் அதுவும் ராஜாங்கத்தில் அந்த சக்கரமும் இருக்குது உபநிஷத்து வாக்கியம் சாட்சாத்தாக உபநிஷத்து வாக்கியமும் இருக்குது. கோபுரம் நம்ம சம்மந்தப்பட்ட விஷயத்தும் கோபுரமும் வச்சுருக்கேன் பண்ணத்துலேயும் அதனுடைய அறிகுறி அந்த எந்த காரணத்தினாலேயோ பகவத்கத்தில் இருந்தனால கோபுரங்கள் நம்ம நடந்துருக்கு பகவானுக்கு மேல் மேல் சேமத்தினுடைய அறிகுறி அப்படின்னு அந்த விசாரங்களுக்கும் தப்புக்கும் அறிகுறிகள் நிறைய இருந்தாலும் அதெல்லாம் மறந்துட்டு சேமத்துக்கு அறிகுறியே போட்டுட்டு இருந்தோம்னா இதுவே வளர்ந்துவிடும் அது தானே அடங்கிவிடும் அதில் என்ன இருக்கிற ஆளுகள்லாம் கூட இதில் புத்தி நல்ல புத்தி வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு இதோடு நாங்கள் இருந்து இந்த காரியங்களை நிறையவே செய்யணும்னு ஒரு நல்ல காரியங்களை நிறையவே செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன். நமக்கு இவ்வளவு கோபுரம் கட்ட முடியாது பண்ணினது நாயன்மார்களும் ஆழ்வார்களும் அதான் இவ்வளவு கோபுரம் கட்ட முடியாது நம்ம இந்த மெட்ராஸ் தமிழகத்தில் பாக்கி எல்லா இடங்களையும் காட்டிலும் இந்த கோபுரம் நிறைய இருக்கிறதுக்கு காரணம் கோபுரம் நிறைய இருக்கிறதுனால தான் இந்த ஸ்டேட்டுக்கு அறிகுறி வந்து கோபுரத்தை போட்டிருக்கா இந்த கோபுரங்கள்லாம் கட்டுறதுக்கு காரணம் இந்த அறிவாரர்கள் நாயன்மார்கள் தான். ஏன்னா நாட்டுக்கோட்டை நகரத்தார் சித்துப்பள்ளி இடங்கான கோவிலுக்கு போனால் திருப்பணி செய்யணும்னா இது பாரதத்தை சேர்த்தமான்னு பார்ப்பேன். இங்கே இந்த சாரிட்டிஸில் தங்கல கோமிட்டிகள்லாம் அவாய்தான் ஒரு திருப்பணி பண்ணுவோன்னா அது வந்து ஆழ்வார் மங்களாசனம் இருக்கான்னு பார்ப்பேன். அதனால் இப்போ கட்டுறவா கூட அந்த ஆழ்வாரை பார்த்துட்டு நாயன்மாரை பார்த்துட்டு தான் இப்போ திருப்பணிக்கு சேர்ந்து கிளம்புறேன். திருப்பணி மண்டபம் தான் கோபுரமும் தானே அமையிறது அதனால இப்போ இவ்வளவு கோபுரம் திருப்பணின்னு வந்ததுக்கு காரணம் அவர் ரெண்டு பேரும் தான் அந்த காலத்தில் எத்தனையோ 1500 வந்து அவனால கோபுரம் இருந்திருக்குன்னு நினைக்கல் கையில் இப்போ சமீப காலத்தில் இருக்கிற வரைக்கும் பாரதிக கஷேத்திரங்கள் இதெல்லாம் கூட வெறுமே உள்ள விமானம் தான் பிரதானமாக இருந்திருக்கே தவிர ஒளிந்தட்டத்தில் இப்பவும் தஞ்சாவூர் இருந்து கோபுரம் கோவில் வேறு அது கோபுரம் கிடையாது கைலாசநாதர் கோபுரம் கிடையாது விமானம்னா அந்த மூலஸ்தானத்துக்கு மேல் இருக்கிற சிகரத்துக்கு தான் விமானம்னு பேர். அந்த மாதிரி விமானம் தான் பிரதானமாக இருந்துச்சே தவிர செஞ்ச கோபுரங்கள்லாம் சோழராஜாக்களுடைய கடைசி காலத்துல தான் கோபுரம் கட்டுறதுன்னு அவருக்கு ஆரம்பிச்சு அப்புறம் சோழராஜா போனதுக்கப்புறம் சில இதில் விஜயநகர ராஜாக்களும் கடைசியில் அச்சுதேவராயர்னு சொல்லிருந்த ராயர்னு பேர் அதனால ராயரப்பாச்சின்னு சொல்லிருந்த கிருஷ்ணதேவராயர் ராயர் ராயர்னு பேர் அவளுக்கு ராயர்னு பேர் அந்த காலத்தில்
அது வந்து சோழ ராஜாக்கெல்லாம் செங்கலத்து கோபுரம் கட்டிருந்தா நம்ம வந்து கருங்கல்லாலேயே அதுலேருந்து வரைக்கும் கோபுரம் கட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டா. ஆசைப்பட்டு ராமகிருஷ்ணத்துக்கு போனார் கிருஷ்ணதேவராயருடைய தம்பி அச்சுதேவராயருங்கிறவர். இல்லை கிருஷ்ணதேவராயருக்கு அப்புறம் கிருஷ்ணதேவராயர்னு இப்போ சரித்திரம் படிக்கிறவர்களுக்கெல்லாம் காதல் அதிகமாக இருந்திருக்கும். இதுக்கு அடுத்து அச்சுதேவராயர்னு அவர் ராமகிருஷ்ணத்துக்கு போகிறப்போ ஒரு 64 ஊரில் கருங்கல்லாலேயே கோபுரம் கட்டிடுங்க அப்படின்னு கோபுரம் கட்ட ஆசைப்பட்டவர்னு வேறு அவர் கருத்துதேவராக இருக்கு. கருங்கல்லாலேயே முழுக்க கோபுரம் கட்டிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனார். 64 ஊரில் அஸ்திகாரம் போட்டுருக்க முக்கியமான நம்ம தேசத்துக்குள்ள பெரிய கோவில் விஸ்தாரத்திலையும் பிராகாரத்திலையும் பெரிய கோவில் 2 கோவில் திருவாகனத்தில் ஸ்ரீரங்கம் சிவகோவிலுக்குள்ள திருவானக்காவல் இது சந்த பிரகாரம் சத்த பிரகாரம்னு வேறு நிறைய கோபுரங்கள் இருக்குங்க ஸ்ரீரங்கத்தில். அது அடுத்தபடி சிவகோவில் திருவானக்காவலில் அது பிரகாரங்களும் கோபுரங்களும் இருக்கு. ரெண்டும் ஒரே கோவில் தான் இருக்கு. 2.5 மைல் ஒரு மைல் இல்லை, 2 மைல் இந்த சேர்த்துக்கும் அந்த சேர்த்துக்கும் ஒரு மைல் தான் இருக்கும், ஒரு மைல் இல்லைன்னு இருக்கும். ரெண்டுக்கு இந்த ரங்கத்தீர்த்தம் பேர் இந்த காவிரி தெரியும் இருக்கு. அங்கே ஒரு ராயர் நெட்டில் இட்டு போனார். ஆனால் அவருக்கு பார்த்து இல்லை, நான் போய் திரும்பி ராமேஸ்வர யாத்திரை பண்ணி திரும்பி வர்றதுக்குள்ளே 64 கோபுரம் ஆயிடணும்னுட்டு இந்த ஆசையினால கணக்கு ஜாஸ்தியாக போட்டு அவ்வளோ வேகமாக நான் கற்றுக்கிட்டேன். அவளும் எங்கெங்கயோ மலையிலிருந்தே கல் உண்டாகணும், என்ன செங்கல்லாம் சுற்றுலாம் சுற்றுருந்தேன், எங்கிருந்து மலையிலிருந்து கல்லுகளை கொண்டு வந்தாகணும். அதுலேருந்து ஸ்ரீரங்கத்தில் திருவானக்காவில் பண்ணுறதுன்னா 2 காவிரி காந்தி ஆகணும். அங்கேருந்து உணவில் இப்போ இந்த ரயிலாக இல்லை, இப்போதே நல்லா இருக்குது. ரயிலாண்டிலேயே ஒரு கருந்து மண்டபம் கட்டுறது கோபுரம் கட்டுறதுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த நாளில் எடுத்துகிட்டு கொண்டு போனார். மதுரையில் இந்த மாதிரி எடுத்துகிட்டு கொண்டு போனார். இல்லை நான் பார்த்துக்கிட்டே ஒரு 4 இடம் பார்த்துருக்கேன். இப்போ எல்லாம் சீரண்டு கோபுரத்துக்கு கேட்டாலும் சொல்லியே இந்த கோபுரத்துக்கு வாசக்காலம் நடுறதுண்ட அவ்வளோ விரிஞ்சு மதுரையிலையும் பெரும் கடலில் சேரண்டு நிற்கிறது. திருவானக்காவிலையும் சிறு கோபுரவாசலில் தேன் சிறு கருங்கல் ரெண்டு கோபுரம் கட்டுறதுக்காக என்ன ஒன்றும் கட்டலை. ஸ்ரீரங்கத்துக்கு முக்கியமான கேத்திரமானதுனால அங்கே கட்டி ஒரு நிறைய ஆயிட்டுது. ராஜகேதரம்னு இப்பவும் பேர் இருக்கு, ஒரு நிறைய ஆயிட்டுது. அதுக்கு மேல் நிறைய கட்ட முடியல. திரும்பி வந்து ராஜ்யத்தினுடைய சோகங்களில் அங்கே காரியங்கள்னால அவர் இது பண்ண வேண்டியது, அவருக்கு ஆயுசு ராஜ்ய காரியங்கள் அதனால அப்படின்னு வச்சு பின்னால் வந்ததை அதை அனுசரித்து. ஆனாலும் ஸ்ரீரங்கத்தை வந்து ராஜகோபுரம்னு இப்பவும் ஒரு நிலை கருங்க முழு கருங்கல்லால் இருக்கிறேன். ஆனால் அதுக்கப்புறம் முழு கருங்கல்லால் அப்புறம் கோபுரம் கட்டலை. விமானத்தை மாத்திரம் சில இடங்களில் கருங்கல்லாக கட்டியிருக்கேன். தஞ்சாவூர் கோபுரம் விமானம் வந்து செங்கல் விமானம் தான். தஞ்சாவூர் கோவில் ஆறு கட்டினாலும் அவருடைய பிள்ளை ராஜேந்திர சோழன் ராஜசோழன் அவனுக்கு பேர் ராஜேந்திர சோழன் மட்டும் குளத்துக்கு அக்கறையில் தஞ்சாவூர்லேருந்து இல்லை கங்கொண்ட சோழபுரம் இப்போ மேல் இருக்கும், கும்போணத்துலேருந்து 10 மைல் இல்லை கங்கொண்ட சோழபுரம்னு குளத்துக்கு அக்கறையில் அங்கே அந்த கங்கொண்ட சோழபுரம் கங்கொண்ட சோழன் பேர் இருக்குது. அவர் விமானம் கட்டியிருக்கார். அந்த விமானம் கருங்கல்லாலேயே அடியிலேருந்து கொஞ்சம் இருக்கு, முழுக்க கருங்கல்லாலேயே விமானம் கட்டிக்கிட்டேன். அந்த மாதிரி இன்னும் 5-6 இடங்கள்ல கருங்கல்லாலேயே விமானம், சின்ன விமானங்கள் கூட கருங்கல்லாலேயே கட்டிக்கிட்டேன். கோபுரம் மாத்திரம் ஒத்திரம் கட்டலை அச்சுதேவராயர் ஆரம்பித்தேன். அப்புறம் நான் இதில் இருந்தேன் சேலத்துக்கு ஒரு தினம் போனேன். சேலத்தில் சுகவனேஸ்வரர்னு ஒரு சாமி இருக்கார். அங்கே ஒரு முதலியாருக்கு இது வெளியே அப்புறம் சாமானியவங்க அவர் கோபுரத்தையே வந்து நான் போயிட்டு ஆரம்பித்தார். கோபுரத்தையே கருங்கல்லாக கட்டிருக்கேன் இப்போ கட்டிட்டார். அதுக்கப்புறம் திரும்பி என்ன வந்து கூப்பிட்டார், முடிச்சுட்டேன் திரும்பி கோபுரத்துலேயே கருங்கல்லாக நீங்கள் பார்த்துக்கலாம் சுகவனேஸ்வரத்துக்கு கோபுரத்தை கருங்கல்லாக நீ பார்த்துருக்கேன் நடராஜனா கோபுரத்துலேயே கருங்கல்லாக கட்டுட்டார். இப்போ நம்ம பார்த்துக்கல அவர் ஆரம்பித்தார், ராகர் ஆரம்பித்தார். அந்த மாதிரி இப்போ இந்த நம்முடைய நாள்லேயும் சில குடும்பங்களுக்கு கோபுரம் கட்டுன்னு தேய்ச்சல் இருக்கு. இப்போ காஞ்சிபுரத்து கோபுரம் அப்புறம் அப்படி கட்டுறதால இவருக்கு அவ குடும்பத்தை வைஷ்ணவம் இல்லை அந்த வம்ச பரம்பரையத்துக்கு முன்னாடி ஒரு பட்ட பேர பரம்பரையாக வச்சுட்டு இருக்குது. அந்த மாடல் விசேஷத்தில் ஒரு இது என்ன அப்படின்னா பிரிவாளி சுதந்திரம் இப்படி சில சில பேர்களை பிரிவாளுக்கு இருந்த ஒரு பௌரச பேர்களை வச்சுட்டு இருப்பான். இந்த மாதிரி சில பேருக்கு கோபுரம் கட்டுக்குன்னா இப்பவும் சில இடத்துல இருக்கு. அந்த மாதிரி ஒரு பிரம்மச்சாரியத்தை கும்போணத்தில் சாரங்கமான சுவாமிகளுக்கு லட்சுமி நாராயணன் ஒரு பேர். அவரங்கே திண்டுக்கு போய் அங்கே போய் இங்கே போய் நடந்து உலகத்தில் இருக்கிறதுக்கெல்லாம் பெரிய கோபுரமாக சாரங்கமான சுவாமி வச்சு கட்டினோம்னு ஆசைப்பட்டு பெரிய கோபுரமாக கட்டினார்.
அந்த பெரிய கோபுரமா இப்போ கும்பகோணம் இந்தியா ஜில்லாவுக்குள்ள தாயங்கமான சாமியோட வசனம் வேற ஒரு கோபுரம் ஒரு கோபுரம் இல்லை. இந்த காஞ்சிபுரத்தில் ஏதாம்பரேஸ்வரர் கோபுரம், காளஹஸ்தி கோபுரம், அதுக்கப்புறம் இதில் ஹம்பியில் விருபாட்சத்தில் இருக்கிற கோபுரம், இந்த நாலு கோபுரம் தான் இந்தியாவுக்குள்ள பெரிய வசதமான கோபுரங்கள். ஹம்பி விருபாட்சத்தில் காளஹஸ்தி இருக்கிற கோபுரம், இந்த ஏதாம்பரேஸ்வரர் கோபுரம், கும்பகோணத்தில் தாரங்கமான சாமி கோபுரம். இந்த கும்பகோணம் சாரமானது பிரம்மச்சாரியத்தில் கட்டினாரான் அவர்கள் ஆயுசுக்கு இந்த காரியத்தில் வேற ஒன்றும் கிடையாது. என்ன பண்ணு அவர் கல்யாணம் பண்ணிக்கிற சந்ததி இல்லை, எல்லாரும் பந்துக்கள்லாம் வந்து எனக்கு கல்யாணம் பண்ணிக்க வேண்டாமா, சந்ததி வேண்டாமா, உனக்கு பின்னால் யாரும் சிண்டம் போட வேண்டாமா அப்படின்லாம் கேட்டாராம். எனக்கு பகவானுக்கு சிந்தித்துவானா அவர் சிந்திட்டு எனக்கு வந்து சொல்லித்தரான். அதையே பண்ணிட்டு அந்த கைந்திரத்திலேயே அவர் ஈடுபட்டு அவருடைய சொன்ன அன்றைக்கு யாத்திரை சொப்பனத்தில் வந்து அவருடைய தாயாருக்கு எல்லாரும் சொப்பனத்தில் வந்து நானே வந்து உன்னுடைய பிள்ளைக்கு கைந்திரி பண்ணுறேன்னு ஆனோடனே பகவானே ஒரு சுரூபமாக வந்து அவருக்கு கைந்திரத்தை பண்ணி அவருக்கு அப்புறம் சாதத்துக்கு அங்கே கோவில் அதிகாரிகளுக்கெல்லாம் சொப்பனத்தில் வந்து சொன்னாலும் தெரியல. அன்னைக்கு வந்து இன்னும் வரைக்கும் லட்சியம் வேற எனக்கு சாதம்னு மடப்பிள்ளையில் அவன் பாக்கி பேருக்கெல்லாம் அவன் பிள்ளை இருக்கிற வரைக்கும் தான் சாதம் நடக்கும். கோவில் இதுவே போட்டு இப்போ கோவில் திட்டத்தில் மடப்பிள்ளையில் அந்த லட்சுமி வேற எனக்கு சாதம்னு பிரம்மச்சாரியர் அவருக்கு சாதம் பெருமாளே பண்ணிட்டு இருக்க பெருமாளத்திலேருந்து இது பில்லு வாங்கிட்டு வந்து அங்கேருந்து வந்து அவருக்கு நடந்துருக்கு. உதாரணமாக சொன்னேன் கோபுரத்துக்கு நமக்கு எது எவ்வளவு இருந்தாலும் கோபுரத்துக்கு ஆசாரமாக இருக்கிறது சாஸ்திரம். இப்போ பகவானுடைய சாநித்தியம் வரணுமானா வேத மந்திரம் அத்தனால பகவானுக்கு சாநித்தியம் வருது. சம்பந்த சாமி என்று சொல்றப்போ கூட வேதத்தின் மந்திரத்தால் வெண்மாலே சிவமாகி இது சிவம் ஒரு மனதை பிடித்து சிவம் பண்ணுவானா அந்த வேத மந்திர சாநித்தியத்தினால இந்த தெய்வ சாநித்தியம் வருது. அதுக்கு சாஸ்திரங்கள் இருக்குது, ஆகமாதி சாஸ்திரங்கள் இருக்குது, அந்த ஆகம சாஸ்திரங்களில் வேத மந்திரத்துக்கு அதனால அந்த சாநித்தியம் ஏற்பட்டது. மந்திரத்தினால மாத்திரம் இல்லை, அந்த மந்திரத்தினுடைய சித்தி இருக்கணும், அவளுக்கு தியான சித்தி இருக்கணும், ஹிரதயத்தில் முதல்ல அந்த மூர்த்தியை ஸ்திரப்படுத்திக்கணும், அப்புறம் ரொம்ப கண் உருகி பிரார்த்திக்கணும், பிரார்த்தித்து இந்த ஹிரதயத்துக்கு மூர்த்தி இந்த மந்திரத்துவாரா அந்த இடத்துல இருந்து சேரணும் நீங்கள் பிரார்த்திக்கணும். இன்னும் மத்தால இருக்கிற ஆறால் அவளுக்கு இவ்வளவு தபசு பண்ண முடியாதவனா கூட என் தபசு முடித்து இது கற்பம் பண்ணுறேன், அவளுக்கு நீங்கள் தரிசனம் பண்ணவாளுக்கு அவளுடைய பாபத்தை நிறுத்தி பண்ணி அவளை நல்லது தெரிஞ்சு பண்ணுங்க, அவள் தபசு முடித்து அங்கே அர்ப்பணம் பண்ணிவிடுதா அந்த மகாதிஜத்தில் அந்த ஆலயங்களை அர்ப்பணம் பண்ணிவிடுதா. அதனால தான் அந்த வேத மந்திரத்தினால அந்த மந்திரம் மந்திர சித்து அந்த மந்திரத்தை கிரகிக்கிறதுக்கு வேண்டிய நியமம் அந்த ஒரு ஆசார நியமத்தோட ஆகார நியமத்தோட அந்த மந்திரத்தை கிரகிச்சா தான் அந்த மந்திரத்துக்கு சக்தி உண்டு சாநித்தியம் உண்டு. சித்தத்துக்கு தியானம் சமாதி அந்த மந்திர சித்து இவ்வளவும் சேர்ந்து இவ்வளவும் தனக்கு ஒரு சேமத்துக்காக வேண்டாம் லோக சேமத்துக்காகன்னு ஒரு இடத்துல கொண்டு அர்ப்பணம் பண்ணிட்டா அதுதான் ஆள் என்னது. இப்போ நம்ம நினைக்கிறதெல்லாம் என்ன சிற்பம் நல்லா இருக்கு இத்தனை வருஷத்தில் இருக்குது அப்படிங்கிற அதை மாத்திரம் நினைச்சிட்டு இருக்கோம். கோவிலுடைய சம்மந்தப்பட்டவனை ஏதோ ஃபோட்டோ எடுத்துக்கிறதும் அது இத்தனை வருஷம் இருக்கும் வருஷம் இருக்கும் இது சீரியல் இந்த சீரியல் அதோட மாத்திரம் தான் நினைச்சிட்டு இவ்வளவு தட்டு முடியான புத்தி அவனுக்கு எதுனால வந்தது அவன் பத்து இப்போ நாம் கட்டுற வாங்கினாரு அந்த மனசு உரியனா தானே அவன் கட்டு வந்தாரு அந்த மனசு உரியறதுக்கு தெய்வ சாநிதியம் அங்கே எப்படி இருந்தது ஆறு கொண்டு போட்டா எத்தனை பேருடைய தபஸ்னு அங்கே அர்ப்பணம் பண்ணியிருக்கா அதுக்கு மூல சாஸ்திரம் என்ன அதனுடைய மந்திர சாஸ்திரம் என்ன அது என்ன மாதிரி பண்ணாலும் அந்த அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சு நாமே தான் பார்த்துக்கணும் உள்ளதான் டிபார்ட்மெண்ட் வச்சுக்கணும் அதுக்கு அந்த மாதிரி அது மூலமாக இருந்தாலும் இந்த வேத மந்திரமும் வேத மந்திரம் இல்லையே மந்திரத்துக்கு வேண்டிய நியமத்தோடு அந்த வேதத்தை தெரிஞ்சிச்சா தான் வெறும் மந்திரத்தை கொடவிடான்னு சொல்லிட்டு அதுக்காக வந்துடுறது இது இந்த வேத அத்தியன காலத்தில் எந்தெந்த நியமத்தோடு இருக்கணுமோ அவன் சித்த சித்தி எப்படி இருக்கணுமோ அதோட மந்திரத்துக்கு சித்தா தான் வேதத்தின் மந்திரத்தால் வன்மனது சுகமாகும் வந்து அந்த மாதிரி அதுக்கு மூலம் நமக்கு வேதம் அந்த வேதம்ங்கிறது இந்த கோபுர ரூபமா பரிணமிச்சா தான் அவ்வளவு பெரிய இந்த சிவாவிஷ்ணு கோபுர கோபுரம் கட்டலையா ஏன் பண்ணல கட்டப்படலாம் இல்லையா கட்டப்படலாம் இல்லையா ஊர்ல எல்லாருக்குமே நிறைய பக்தி வர முடியும் அவர் கோவில் கட்டிட்டு இது கோபுரம் கட்ட வேண்டாமா அதனால நான் சொல்லாம இப்போ மூணு கோபுரம் நான் வந்ததுக்கு அப்புறம் என்னால் பார்க்குறேன் இது வந்து அந்த ஒரு சந்தோஷத்தை முதல்ல சென்னப்பட்டத்தில் வாசிகளுக்கு தெரிவித்துக்கணும்னு ஒரு அபிப்பிராயம் எனக்கு. அதுக்கு அடுத்தபடி இவ்வளவுக்கும் மூலமாக இருக்க முடியாதா வேதம் தானே வேறு அதுக்கு மறையும் மறையுன்னு வேறு தமிழில் வேறு மறைஞ்சு தான் இருக்கும் வேறு வெளியில் தெரிஞ்சிட்டு வேணா அதுதான் மரங்கள்லாம் உணர்ந்து விடும் அதுதான் திருநாள் மறையும் மறையுன்னு வேறு
வேதோசிலோ தர்ம மூலம், மூலம்னு வேதம், மூலம்னா வேறுன்னு இவ்வளவுக்கு மூலம். அதை தெரியும் எல்லாரும். ஏன்னா பாக்கியெல்லாம் வெறும் நிற்கு பண்றது, வெறும் டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுங்கிற வேதத்தினுடைய லட்சணம் இல்லை. இப்ப நம்ம தேசத்துல வேதம் நம்ம நாடுகளுக்குள்ள இந்தியாவுக்குள்ள ரொம்ப ஜாஸ்தி பேர் வேதம் படிக்கிறதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு மலையாளத்துல. அதுக்கு அடுத்தது இதுல தெலுங்கு தேசத்துல, அதுக்கு அடுத்தது பாக்கி தேசம்லாம் ரொம்ப குறைவு தான். மூணாவது சொன்னா தமிழ்நாட்டை, தமிழ்நாடு மூணாவது தான். அதுல தமிழ்நாட்டுல இந்த செத்து பிள்ளைகள் வந்து கொஞ்சம் இத்தனை நாள் இத்தனை நாள் இருந்திருக்கு, இப்போ 20 வருஷத்துக்கு இருந்திருக்கு. இப்ப அவா தர்மம் பண்றேன்னாலும் போய் படிக்கிறவா இல்ல. தமிழ்நாட்டுல உத்தியோகம் ரொம்ப ஜாஸ்தியா போச்சு, உத்தியோகம் ஜாஸ்தியா போச்சு. அந்த மலையாளத்திலையும் இப்ப தெலுங்கு தேசத்துலயும், தெலுங்கு தேசத்துல இவளை போட்டு போட்டுன்னு நாமும் உத்தியோகத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டு போயிட்டு இருக்கா. இப்போ உத்தியோகம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால வேதத்துக்கு அதுல பாடுபடுற மனசா குறைவா போச்சு. மலையாளத்துல இன்னும் அவ நம்பர்கள் உத்தியோகத்துக்கு எல்லாம் போகல. இப்ப கம்யூனிஸ்டேஷன் கொண்டு வேதாத்தியனம் போடணும் அப்படின்னா உத்தியோகங்களுக்கு அத்தியனம் பண்ணுவாங்க. இப்ப நம்பூரி பாடு சங்கரம் போய் வளர்ந்துக்கிறோம். நல்ல அங்க எப்படி வளர்த்தோம்னா இப்பவும் கூட இன்னும் அறிவோட இன்னும் இல்லை போயிடல. ஏழாவது வயசுல உடனே முடிச்சுருவேன், அதுக்கப்புறம் கீழே படுத்துக்கிட்டாலும் மேலே ஒரு கிருஷ்ணாஜி முடிச்சிருவான், அதுலதான் படுத்துக்கணும். அதில் படுத்துட்டு அந்த 12வது வயசுக்குள்ள ஏதாச்சும் குறிச்சு எனக்கு ஒரு 5 வருஷம் இருக்குது. ராத்திரி போக அப்படியே பண்ணிட்டு இருப்பான். இப்பவும் பாதி பேருக்கு மேல இப்பவும் அங்க அந்த பிராமணாபுரம் அத்தனை பேரும் இந்த காரியம் ஏழாவது வயசுல இருந்து 12வது வயசு வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த வயசுக்குள்ள இப்ப அந்த தேசத்துல என்ன சொல்லுவா, வேதத்தை ரொம்ப நியமமா இந்த இவாளுக்கு இந்த சித்தவருத்தியில காம விசாராதிகள்லாம் உண்டாடுறது முந்தைய வேதம் பூர்த்தியா என்ன வாழ்க்கை. அப்பதான் அந்த நியமத்தோட இந்த கிருஷ்ணாஜன கூணல்தான் கொஞ்சம் அன்னைக்கு கட்டுக்கிறான். அவன் கிருஷ்ணாஜனம் உத்தரீகம்னு சாஸ்திரம். அந்த கிருஷ்ணாஜனத்தை போட்டுதான் படுத்துக்கோ, பாக்கி எல்லாத்தையும் படுத்துக்கவே மாட்டான். ராத்திரி படுத்துக்கிறோம், கிருஷ்ணாவனம் படுத்துறான், அதான் கோவணத்தை கட்டிக்குவான். கோமணத்தை மாத்திரம் கட்டிந்து வெக்கம் இல்லாம இருக்கணும் வயசு எதுவோ அதுக்குள்ள வேதாத்தியன் ஆகணும். அவனுக்கு ஏழுல இருந்து 14-15 வயசுக்குள்ள ஆயிடும். மேல வந்து ஒரு கிருஷ்ணாஜன் அவனுக்கு இது இதுவரைதான் இருக்குதும். இது வந்து நிலதேவ கலையில மலையாள கரு அவர் விளையாட்டு கார் நான் சொன்னதுலாம் சரிதான் இருக்கும். அதனால அந்த மலையாளம் மாதிரிபாஷையா இருக்கிறவா இங்க இருந்து பாலகாட்டுல போய் இங்க இருந்து போனவா இந்த சம்பந்தம் பண்றவா நம்ம காட்டுல மோசம் தான். தமிழ்நாட்டு காலம் மோசம் தான். இந்த மலையாளத்தை மாதிரிபாஷையா இருக்கும் மனுஷ மாத்திரம் அந்த மாதிரி வச்சுட்டு இருக்காங்க. அவ டெமான்ஸ்ட்ரேஷன் கூடாதுன்னு அதுக்காக சொன்ன சுஷ்டியாஜனமும் சுவாமித்தனோட பெரிய உத்தவங்கள்லாம் 10,000 20,000 கிலோ வச்சு உத்தவம் பண்ணுவா. சுஷ்டியாஜன் விரும்ப மாட்டான், அதனால டெமான்ஸ்ட்ரேட் பண்றதா வேதத்தை. ஒரு அச்சரம் கூட தப்பான சொல்லுவா, டெமான்ஸ்ட்ரேட் பண்ணக்கூடாது. இப்ப இங்க சுஷ்டியாஜன் இல்லாமனா வேதம் போயிடுங்கிற மாதிரி இருக்கு. இவளுக்கு ஜீவனத்துக்கு கொஞ்சம் இருக்கிறது கூட சுஷ்டியாஜன் இல்லாமனா வேதம் போயிடும். அதுல வேணும் 10 இருக்கிறான் இதோ 10-5 கொடுத்தாருனா இதோ அரை வயதுக்கு சாப்பாடு ஆயிடுச்சு. அது பேர் வேற ஜீவனம் இல்லை. அப்படி இருக்கு தெலுங்கு தேசத்துல இன்னும் வேதத்தை ரசிச்சுட்டு இருக்கேன். அவளுக்கு வந்து சுஷ்டியாஜனமே கிடையாது. எந்த கோவிலும் சுஷ்டியாஜன சொல்றதுன்னு தெலுங்கு தேசத்துலயும் கிடையாது, மலையாள அவ என்ன பண்றான்னா இந்த தசராடாவில் இந்த நவராத்திரி சமயத்தில் தேசத்தில் இருக்கிற வேதாத்தியன மண்டலா சாஸ்திரம் அத்தனை பேரும் வர அவளுக்கு ஒரு 2-3 பேர் இதுவே எழுதி வச்சிருக்கா. பெரிய தர்மத்துக்கு எஸ்டேட் எழுதி வச்சிருக்கா. அத்தனை பேருக்கும் பரீட்சை பண்ற பெரிய பரீட்சை. 500 பேர் வர இப்போ 500 பேர் வேதாத்தியனம் பண்றா வர வந்து பரீட்சை பண்ணி அவளுக்கு சீட்டு கொடுத்துட்றா. ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுன்னு சீட்டு கொடுத்துட்றா. அதுக்கு இருந்தாலும் ஒரு சம்பாவனை கொடுத்துறான். இந்த சம்பாவனை சீட்டை வாங்கினாலும் இல்லையவா நடந்துதான் வருது. அங்கே இருந்து திரும்பி ஊருக்கு போகிறதுக்குள்ள எந்த வைத்திய நடத்துலையோ எந்த பிராமண நடத்துலையோ காட்டினா அதுக்கு இருந்தாப்புல அவனுடைய சக்தி இருந்தாப்புல ஒவ்வொருத்தரும் 1 ரூபாயோ 6 ரூபாயோ 6 ரூபாயோ கொடுத்துருக்குவோம். அங்கே இதா ஒரு 10 இடத்துல பெரிய பெரிய சம்பாவனையா கிடைக்கிறது தசாவளியே. அங்கேருந்து ஊருக்கு போகிற வரைக்கும் எவனெண்ட காட்டினாலும் ஒன்று சொல்லானே அவன் 1, 2, 3 கொடுத்துருவான். கல்யாணம்னு சொன்னால் கல்யாணத்துல இந்த சங்கீத செலவு வாத்திய செலவு இதெல்லாம் எவ்வளவு வரவோ அவ்வளவு சதஸ்துன்னு வேதசாஸ்திர சதஸ்துன்னு தனியா எடுத்து வச்சிருவா பணத்தை. அந்த சுத்தி வச்சிருக்கிறவா எல்லாருக்கும் ஒவ்வொரு கல்யாணத்துலையும் அதை நினைவுபடுத்துவா. வெள்ளி காலத்துல இருந்து மந்திரம் சொல்லி பண்ணி வைக்கிறவாளுக்கோ பூரி தர்ஷனம் கொடுக்கிறவ தவிர
சாஸ்திரத்தை ரசிக்கிறது கலைகளை ரசிக்கிறதுங்கிறதுக்காக எல்லா கலைகளையும் ஜோதிஷமோ கவித்துவோம் எந்த நேரம் ஆறாறு எழுதி நிபுணம் அதில் வேதசாஸ்திரம் முதல்ல மரியாதையாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சகல கலைகளுக்கும் அவள் ஒரு பணம் எடுத்து வச்சுருவா ஒரு கல்யாணத்தில் முடிப்பு அதை விநியோகம் பண்ணி எல்லாரும் கொடுத்துருவேன் நான் என்ன பண்ணுறேன் இந்த சதுருக்கும் மேலகரனுக்கும் மாத்திரம்தான் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு போனோம் இங்கே எல்லா கலைகளையும் அவள் வந்து சமாளித்து அவளுக்கு அதிகம் செய்வா அந்த கலை நாட்டு கலைகளுக்கும் செய்வா எல்லா கலைகளையும் நாம் அவாவை சக்தியும் சாரம் வேத கல்யாணம் வந்து இங்கே இல்லையே வச்சுருக்கோம் அப்படி இல்லை வேத கல்யாணம் அஞ்சு ரூபாயை இருந்து அவள் ஒரு நாளாக எல்லாருக்கும் திருப்பி கொடுத்துருவா இப்போ அஜாரிசம்பாவனம் கொடுத்த மாதிரி ராஜசம்பாவனம் பண்ணுற மாதிரி ஒரு நாவோ அரை நாவோ சக்தி அனுசாரம் எல்லாருக்கும் அது ஒரு தாம்பூலத்துக்கு அவள் சக்தி அனுசாரம் எல்லாரும் கொடுத்துருவாள் இதனால அந்த ரசிக்கப்படுறது அந்த அந்த விதத்தில் வேதசாஸ்திரங்கள் அதனால இப்போ மூலம் அந்த இப்போ உலகத்தில் எல்லாரும் ஒத்துக்கின்றியான மந்திர சாநித்தியம் அதுக்கு நியமத்தோட வேதாத்தியானம் பண்ணுறது அந்த நியமத்தோடு இருக்கிறதுனால இந்த அது ஒரு தெய்வமாக உபாசித்து அந்த வேதத்தை உபாசிக்கிறதுனால அந்த அனுகிரகம் இவனுக்கு கிடைக்கிறது அதுவும் அதுக்கப்புறம் வேதாந்திர சாநித்தியம் இவனுக்கு இருக்க முடியாத கண்ட இடத்துலையும் ஆகாரம் பண்ணாமல் கண்ட அனாச்சாரங்கள் பண்ணாமல் பாபங்கள் பண்ணாமல் இவன் கூடிய வரைக்கும் அவன் சரீரத்தை ரசிச்சுக்கணும் அந்த சாநித்தியம் இருக்க முடியாத அப்படிங்கிறது இது நமக்கு அதெல்லாம் பொதுவாக பார்த்தாலும் இருக்கிறதுக்குள்ள பழைய புஸ்தகம் அது பூலோகத்துக்குள்ளே பழைய புஸ்தகம் தான் வேதம் அப்படிங்கிறது மாத்திரம் எல்லாரும் எல்லா விதத்துலேயும் வச்சுருப்பேன் பகவானுடைய அனுகிரகம் நமக்கு வேணும் சுவாமியினுடைய கிருபை வேணும் நமக்கு அப்படின்றதுனா சுவாமி யாரு அப்படின்னு சொன்னால் இப்போ கிறிஸ்தவ மதம் இருக்குது அவள் ஒரு சுவாமின்னு சொல்கிறான் யாரோ ஒரு கர்த்தான்னு சொல்கிறான் அவள் மூணு பேர்னு சொல்கிறா அவளுக்குள்ள கிறிஸ்துவன் ஒரு பேர் சொல்லிட்டுருக்கான் அவள் திருப்பி மதம் இருக்குது அவள் அல்லான்னு சொல்கிறான் ஒரு முகமது நரசின்னு சொல்கிறான் அவள் ஒரு சுவாமின்னு சொல்கிறான் நம்ம நாட்டிலேயே புத்தர்கள் இதனெல்லாம் பெரிய ஞானம் அடைஞ்ச ஒரு நிறைஞ்ச அதோட சரி அதுக்கு மாதிரி சுவாமின்னு தனியாக சொல்கிறது இல்லை இருந்தாலும் நாம் சுவாமியை எவ்வளோ நினைக்கிறோம் அந்த மாதிரி புத்தரையும் அர்ஜுனரையும் அப்படி கொண்டாடுறா அவ்வளவு மகிமையோட அவ்வளவு பூஜை வேறு அவள் கொண்டாடிட்டுருக்கேன் சுவாமின்னு உலகத்தெல்லாம் சுத்தி படைச்சது அவர் தான் சொல்கிறதில்லை பெரிய நிறைஞ்ச நிறைவடைஞ்சவர் ஞானத்துலேயும் குணத்துலேயும் நிறைவடைஞ்சவர்னுட்டு அப்படி ஒரு மனுஷனாக பிறந்து அவதாரம் ஒரு ஆவிர்வாவம் அடைஞ்சு அதுலேயே நிறைவடைஞ்சவாளுக்கு நாங்கள் சுவாமிக்கு பண்ணுற உபச்சாரங்களும் அவள் பண்ணிட்டு இருக்கேன் சுவாமிங்கிறத பற்றி அதிகமாக அவள் பிரஸ்தாபம் பண்ணலை அதோட நிறுத்திருக்காள் இங்கே ஏன்னா இப்போ நம்ம தேசத்தில் சுகத்தால் நிகழ்ந்துருக்கார் விஷ்ணுத்தால் நிகழ்ந்துருக்கார் ஒவ்வொருத்தரும் பரதெய்வம் அதுதான்ட்டு தேவி தேசம்னா பரதேவத்தைன்னு சொல்கிறோம் சமஞ்சம் பரதேவதான்னு சொன்னோன்னா நாராயணனுக்கும் பரதேவத்தைன்னு சொல்கிறது உண்டு தேவிக்கும் பரதேவத்தைன்னு சொல்கிறது உண்டு சிவனையும் பரதெய்வம் உண்டு அவள் உபாசகால் அந்த பிரகாரம் உபாசிச்சுருக்கா அந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம அவள்லாம் பொதுவாக நம்ம இது எது சுவாமின்னு நம்ம மதத்தில் சொல்லியிருக்கோம் அதுதான் சுவாமின்னு நம்ம சொல்லணும் அப்படி இல்லாமல் இன்னொரு மதத்தில் சொல்லியிருக்கிறத நம்ம சுவாமின்னு ஒத்துக்கலாமா ஒத்துக்கப்படாத அது தெய்வம்ன்றிய அப்படி அதுவும் தெய்வம்னு சொன்னால் இப்போ ஒரு கிறிஸ்தவனை பண்ணணும் தப்பு இல்லையா அப்போ எல்லாம் சுவாமி சுவாமி தான் அவங்க பேர் சுவாமி தான் நம்ம பேர் சுவாமி தான் இப்படி வழக்கமே சொல்லிட்டு இருந்தோம்னா அப்போது ஆள் எந்த மதத்தை வந்தனாலும் அந்த மதத்தில் அவன் போயிடுவான் இப்போ அவெல்லாம் அப்படி சொல்லலை உங்கள் மத எங்கள் மதத்தில் இருக்கிற எல்லாத்தரும் இன்னொன்று சாமி சொன்னையானா தெரிஞ்சு தெரியும் தெரியுன்னு ரணகலாம் நடக்கும் போகணுட்டு அப்படி பெத்த கிடக்கிறமால கத்தினா எல்லாரும் நான் இப்படியே நம்மளை வேலை சில பேர் இப்போ நாங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கோம் எல்லாம் சாமி தான் சொல்கிறதுனா சாமி தான் அவனும் சாமி தான் அதுக்கு பேரண எல்லாம் சாமியாக இருக்கிறேன் அப்படின்னுட்டு நம்ம சொல்கிறோம் அப்படி சொன்னால் என்னாச்சு உங்கள் மதம் அதிகரித்துக்கு தான் காரணம் அது ஏன்னா நீ அந்த அவன் என்ன சொன்னால அவன் சேர்றது தப்புன்னு சொல்கிறது அடக்கிறது வழி இல்லையா உனக்கு நாம் சொல்கிறதா சுவாமின்னு சொன்னாலேயே உன் மதம் நிற்காது அப்படின்ட்டு அதை அச்சரிக்கிறான் நம்மட வேலையே அச்சரிக்கிறேன் இது சொல்கிறது நாம் இந்த மாதிரி நாம் சொல்லிட்டு ரொம்ப தப்பு அப்படின்ட்டு நம்ம சுவாமி சொல்ல கூட சிவன் தான் சொன்னால் சிவனை பேர் பாக்கி சுவாமி இல்லையன்னா நீ சொல்லணும் நீ செய்வோம் விதி இருக்கிறா சந்திச்சுருக்கேன்னா பெருவாகூர் ஏன் போகிறேன் உனக்கு ஏன் உணர்ச்சி இல்லையது அப்படின்ட்டு இப்போ வீர வைஷ்ணவமாக வச்சுருக்கிறவா அவன் சிவங்கூருக்கு வராடா நீ உடனே பெருவாகூர் போயின்ட்டுருக்கேன் அங்கே போனாலும் பிரசாதம் இங்கே போனாலும் பிரசாதம் அதுவும் சுவாமி இதுவும் சுவாமின்னா எத்தனை சுவாமி உனக்கு சுவாமின்னா உலகத்துக்கு ஒரு சுவாமியா ரெண்டு சுவாமியா அப்படின்ட்டு நமக்குள்ளேயே கூட அந்த இதுவாக சொல்கிறேன் இந்த வீர செய்வார்னு நீ எங்கேயும் சரணம் பண்ணுறவா அப்படி தீர்மானவா பாக்கி சாமானியாக சைவ சித்தாந்தியும் சைத்தாந்த செய்வது கூட
சைவசாந்தம் இருந்தா கூட பெருமாள்களுக்கு போய் இருக்கிறேன் மணிந்து வர சைவசாந்தம் வரலாம் கூட அத்வைத்தம் சொல்றதா எல்லாம் ஒரே ஒரே வழக்கண்ணா இவாளுக்கு எல்லா சுவாமிகளுக்கு இல்லை அதில் வீர செய்வாளாக இருக்கிறவருக்கு என்ன நீங்கள்லாம் பெருமாள்களுக்கு போகிற இடம் அப்படின்ட்டு என்ன நியாயம் அப்படின்ட்டு அவளும் யோசிக்கிறான். அதே மாதிரி நம்மளோட வேலை எல்லா மதமும் சுவாமி தான், எல்லாரும் சுவாமி தான் கும்பிட்டுவேன். ஜஹாவா ஜோவார் லார்டுன்ற ஒன்றத்தை சொன்ன ஒரு இந்திரியில் இருக்கு, ஏதோ ஒரே சுவாமிக்கு அனைவன் தேரடைச்சுருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா உன் மதம் அப்படியே இன்னும் அந்த அந்த மதத்தில் போனா இந்த மதத்தில் இருந்தானா இந்த மதத்தில் இருந்தானா எல்லாம் ஒன்றுதான் அப்படின்ட்டு அப்படி சந்தேகம் வரும். அது ரொம்ப தப்பு. என்னை தவிர நான் நீ உயிர பிறந்திருக்கியா அந்த மதத்தில் ஏதோ சுவாமின்னு சொல்றாலோ அதுக்கு இன்னொரு சுவாமி இன்னொருத்த உண்டாடுறத சுவாமின்னு சொல்லிட்டியானா அப்போ உனக்கு மதம் வேண்டாம், மதமே இல்லை, மதம் இது போகிறதுக்கு தான் இந்த மாதிரி எல்லாம் கலவன் செய்யா பண்ற. அது என்ன என்ன சுவாமி இது சுவாமி உலகத்துக்கு ஒரு சுவாமியா பத்து சுவாமியா அப்படின்ட்டு இப்படி வந்து நம்மட வழியே நாம் இந்த மாதிரி அவன் திருச்செங்கல்பம் சுவாமி தான் திருச்செங்கல்பம் சுவாமி தான் அப்படின்னு சொல்லப்படாது. அதெல்லாம் சாமி இல்லை அவன் எப்படி சொல்றானோ அந்த மாதிரி சாமி இல்லைன்னு சொல்லணும் அப்படின்ட்டு அவள் ஆச்சரிக்கிறேன். நமக்குள்ளேயே திருவாரூர் போடுறது தப்பு சிவகோவில் போடுறது தப்பு ஒரு பொருளும் ஒரு போல தான் வச்சுக்கணும், ஒரு சுவாமி தான் வச்சுக்கணும். அப்புறம் இன்னொரு ஒரு சாமி நான் அந்த சாமிக்கு நான் அடிவேன்னு சொல்லிட்டு இன்னொரு சாமியில் போய் எங்கே போய் தலையை பண்ணிவிடாது வாயை கூடாது அப்படின்ட்டு அந்த நாமத்தை சொல்லப்படாது. வாயை வச்சுருந்தா நாமம் சொல்ல தான் அர்த்தம். நம்ம இவரு சொல்லிட்டு ரிபதிராக ராஜா ராம் தான் போடுறான், சிவசிவா சொல்றதே கிடையாது. ஈரதிராசம் போடுறோம்னா கிருஷ்ணவஜனோ ராசா கல்யாணம் ராமநாமம் இல்லை 199 யோகம் இதுதான் சொல்லுவாங்க. வீர சிவபஜனையா சிவசிவானே சொல்றவனே கிடையாது. அது போயிட்டு சிலது ஏன் வந்து நீங்கள் வந்து ஈரதிராசமோ இப்போ ஊர்தகுண்டம் போடுறவனோ கோபிச்சந்திரம் போடுறவனாலும் சொல்லட்டும், சூரியம் போடுறவனோ அவன் சிவபஜனை பண்ணிட்டோம். நீங்க வந்து அந்த பதனையை பண்றேன் இந்த இந்த பதனையை பண்றதுக்கு என்ன அப்படின்னு கோயிலுக்கு சில பேர் சிவபதனை தான் பண்றது வேற பண்றது இல்லைன்னு அப்படியே ஒரு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சுருக்கா அந்த இதே ஆரம்பிச்சுருக்கானே அந்த மாதிரி மனோபாவம் வரதுங்கிறது அதுதான் சின்ன அந்த மாதிரி அது சரியா இருக்கட்டும் தப்பா இருக்கட்டும் இப்போ நமக்காக வந்தது நம்ம மதம் இருக்கட்டும் போகட்டும் அதுக்காக எல்லா சுவாமியும் சுவாமியாக தான் இருந்தா அந்த உண்மையை நான் வந்துக்காக இல்லைன்னு சொல்லணும். ஏன்னா புரியாத அந்த சுவாமி எல்லாம் சுவாமி இல்லை அப்படின்னு சொல்றது நிஜமா இருந்தா சுவாமி இல்லைன்னு சொல்லிடுவோம். நிஜம் இல்லாமல் எல்லாம் சுவாமியா இருந்ததானே அது இல்லையா நம்ம சொல்லணும். அதுலேயே நம்ம மதம் போனா போகட்டும், உண்மை உண்மைதான் எல்லாத்துக்கும் தெரியும் மதம் தெரிஞ்சுக்கணும். எல்லாம் சுவாமின்னு அப்படி வேணா நம்பிட்டுருக்கோம் அப்படின்னு சமாதானம் பண்ணி மதம் இருக்கட்டும் போகட்டும் அதை பத்தி அதில் உண்மைதான் நமக்கு தெரியுது. அதனால ஆறு கும்பிட்டாலும் சுவாமின்னு சுவாமி தான் சொல்லணும், அதனால இதை பற்றி வேறப்பட வேண்டாம் அப்படின்னு அப்படி சில பேர் எல்லாம் காதில் போட்டுக்காங்க அப்படி சில பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம பெரிய எல்லாரும் சாஸ்திரம் இருக்கிறப்போ எதுனால இப்போ சிவனும் சுவாமி தான் சொல்றோம், பெருமாளும் சுவாமி தான் சொல்றோம், சிவனு சுவாமியும் பரவி அங்கே போய் சேர்க்கணும்னா நீதான் பரவுக்கும் உனக்கு மேலே குத்தம் கிடையாது, உனக்காலும் வேற தத்துவம் தான் நஜானே நஜானே அப்படின்னு பிள்ளையார் பற்றி சொன்னாலும் உனக்காலும் வேற தத்துவம் கிடையாது நஜானே நஜானேன்னு இருந்தேன் எனக்கு தெரியாது உன்ன பார்த்தும் வேற ஒரு தத்துவம் இருக்குதா தெரியல அப்படிங்கிற ஒரே மனுஷன் தான் அது இருக்கிற தெரிய தத்துவம் இன்னும் பிரச்சாலம் சிவனு சுவாமி சொல்றோம்னா உனக்காலும் வேற தத்துவம் இருக்குதா எனக்கு தெரியவே தெரியுது அப்படிங்கிற நாராயணனை பத்தி சொன்னாலும் ஒன்னகாலும் கத்தம் இல்லைங்கிறா, ராமனுக்கு சொன்னாலும் ஒன்னகாலும் கத்தம் இல்லைங்கிறா. அப்புறம் இன்னொருத்தர் ஒரு பெரிய விஷ்ணுவுக்கு ரங்கநாதனுடைய சன்னிதானத்தில் போய் திருப்பதியில் சுவாமி வெங்கடேஸ்வர பெருமாள்கிட்ட இல்லையா அவர் என்ன பாடுன்னு அறம் வர உங்க அரங்கனை பாடினவாயால் மற்றொரு குரங்கனை பாட மாட்டேன்னு திருப்பதியில் குரங்கு ஜாஸ்தின்னு அவ்வளோ சுத்தியாக இருக்கு விஷ்ணுவுக்கு ரங்கநாதனத்திலேயே சுத்தி இன்னொரு சுவாமி பாட மாட்டேன்னு அவ்வளோ சுத்தியாக இருக்கு. அப்படி ஒரு சக்தி ஒரு 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 பெருமாட்டத்துலேயும் ஒரு மூர்த்தி இடத்துல விசேஷமான ஒரு சக்தி அப்படி சக்தியாக இருந்திருக்கா சரி சார் இருக்கா நான் இதெல்லாம் அதுக்காக சொல்றேன்னா இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அவன் மதத்தானது எல்லாம் சுவாமின்னு சொன்னவானா இன்னொருத்த அந்த மதத்துக்கு மதத்தை விட்டு மதம் வாங்கிட்டானா அது தப்புன்னு சொல்ல முடியாது. அவனே வந்து போகாமல் இருக்க மாட்டானே. அப்போ ஒரு மதம் குறையிறதுக்குன்னா அது காரணமாகும் அப்படிங்கிற ஒரு தேவை ஒன்று இருக்கு. அது விதமான என்ன மதம் இருக்கட்டும் போகட்டும் அது மட்டும் உண்மை எதுவோ அதுதான் ஒரு சமாதானம் சாமானியமா சொல்லிட்டேன். ஆனா நான் வந்துட்டேன் இந்த மதத்தில் இருக்கணும் எந்த மதத்திலும் நிச்சயம் நாலு மதம் மாறிண்டே இருக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்விய வரும். அந்த கேள்வி ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த எல்லா சுவாமியா எது எது சுவாமி எது சுவாமி இல்லை அப்படி சொல்லி எல்லாம் சுவாமின்னு சொன்னா ஒரு கருப்பண சுவாமி சென்று கல்ல வச்சு சுமத்துருக்கான், ஒரு பூதம் பிசாசின்னு சுமத்துருக்கான்,
அது ராத்திரி குதிரையில் அவர் சுற்றி காரணம் கும்பிட்டுருக்கான். இப்போ அந்த மாதிரி இருக்கிறோம். இல்லை அநேக தேசங்களில் சாமானியமாக அநேக லட்சணங்கள் சொல்லி சாமி வந்து ராத்திரிக்கு சுற்றுறது காவல் செய்யணும் அப்படின்ட்டு அவர் வாசிச்சுருக்கோம். அதெல்லாம் நான் வந்து பரபக்தமாக அங்கீகாரம் பண்ணுறதா பண்ணாமல் இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சாஸ்திர பிரகாரம் பார்த்தா இந்தரனே இருக்கான், வருணன் இருக்கார், வாயு இருக்கார், அவளும் ஜெயிங்கிறதான். சிவன் சாமி பிள்ளையார் சிவன் அம்பாளி தான் சுவாமி சொல்லுங்க. அடுத்தவங்க விவாதம்லாம் இந்திரனையும் வாயுவையும் வருணனையும் வேணா நான் சுவாமின்ட்டு பரதேவி உணவுக்கு போயிருக்கையோ நான் வந்து கடைசியில் ஜனார்த்தன ஸ்ரீ தாமரம் பரமேஸ்வர ஸ்ரீ தாமரம் அந்த மாதிரி வருண ஸ்ரீ தாமரம் கடைசியில் எந்த தேவத்துக்கு இருந்தாலும் அது விஷ்ணுக்கோ சிவனுக்கோ அந்த உபாசிக்காது கடைசியில் அது கற்பனை பண்ணுறோம். பரதெய்வமாக அதை நான் ஒத்துக்கிறது இல்லை. நம்ம இருந்தே சாஸ்திரங்களே எனக்கு தெய்வம் இல்லை. அதுக்கு கூட காவல் தெய்வங்கள் வேறு இருக்குது. அதனால் இப்படி தான் இருக்கிற காலத்தில் தெய்வம் எல்லாம் ஒன்றுதான்னு சொல்கிற இது நியாயமா அல்லது நாம் கொண்ட தெய்வம் தான் தெய்வம் பாக்கி தெய்வம் இல்லைன்னு சொல்லியிருக்கணும். அவன் நம்ம தெய்வத்தை தெய்வம் இல்லைன்னு அவன் சொல்லிட்டு வேண்டியதான் உங்க தெய்வம் தெய்வம் இல்லைன்னு நான் சொல்லிட்டு வேண்டியதான் சண்டை பிடிச்சா இருக்கணுமா அப்படி இருக்கிறத நமக்குள்ள ஒரு சமாதானம் என் மனசுக்குள்ள ஒரு சமாதானம் பிடிக்கணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அதை நீங்கள் கேட்ட வந்த காலத்தையும் சொல்லிடுவோம். சொல்லிட்டு என் காரியம் வேறு இருக்குது அந்த காரியம் இது சொல்லிட்டு அப்புறம் அந்த காரியம் சொல்லுவோம். ஏன்னா கூப்பிட்டா காரியம் இல்லாமல் கூப்பிடுவாள் சார் நீங்களா வந்தால் சொல்லுவேன் நீங்கள் வந்தால் எவ்வளோ சொல்லிட்டு இருக்கோம் சொல்லிட்டு இருக்கிறான். அந்த காரியத்தோடு சொல்ல வந்திருக்கனால அந்த காரியத்தை இதில் முன்னிட்டு வந்து சொல்லுவோம் அப்படின்னு அபிப்பிராயம் எனக்கு. எந்த இடத்துலையும் நான் நம்ம நம்ம பிரிவா எல்லாரும் நான் ஆற பிரிவா இல்லை என்ன செஞ்சுக்கணும் அவன் சார் என்ன செஞ்சுருக்காங்கன்னு நான் என்ன செஞ்சுருக்கேன்னு கேட்டால் நீ ஒரு சாமியை பூஜை பண்ணுறேன் உபாசிக்கிறேன். அந்த சுவாமியை அவன் திருக்கனார் இருக்கும் கிருஷ்ணா இருக்கட்டும் இதெல்லாம் இருக்கட்டும் இருக்கட்டும் அந்த சுவாமிக்கு அந்த சுவாமி ஆடு நீ என்னவா நினச்சிட்டு பாசிக்கிற அந்த சுவாமியை அப்படின்னு நான் அவனை கேட்பான். அப்போ நீ சுவாமின்னு நினச்சிட்டு பண்ணுறியா அந்த சுவாமி ஆடு அந்த சுவாமி எப்பேற்பட்டவர் அவர் என்ன பண்ணுறவர் எதுக்காக நீ உபாசனை பண்ணுறவர் அப்படின்னு அவன் திருப்பி நம்ம கேட்பான். நம்ம கேட்டவானா நான் ஏதோ சொல்ல ஒன்றும் அப்போ இந்த ஜகத்தெல்லாம் உண்டு பண்ணி வர்றேன் நம்மெல்லாம் ரசிச்சுக்கிறவர்தான் உலகெல்லாம் அறிஞ்சாலும் கடைசியில் போய் சேர்ந்த இடம் அப்படிதான். இந்த மரம் மண்ணில் இருந்தால் உண்டாச்சு மண் இருக்கிறதுனால தான் மண்ணை இருந்துட்டு வானால் இது இலையில ஒன்றும் இருக்காது. அதனால் வேர்லேருந்து மண்ணெல்லாம் செல்லிட்டு வானால் ஒன்றும் இருக்காது. கடைசியில் விழுந்தப்பவும் மண்ணில் தான் முடிகிறது. அதனால் இஷ்டத்தையோ சிருஷ்டியோ லயமோ எல்லாத்துக்கும் ஆகாரமாக ஒரு பொருள் ஒன்று இருக்கணும். உண்டான பொருளுக்கெல்லாம் உண்டாகாத பொருள் ஆகாரமாக ஒன்று இருக்கணும். அந்த மாதிரி மண்ணுங்கிறது இதுக்குலாம் ஆகாரம். இந்த மண் உண்டாகி அது பாட்டுக்கும் வளர்ந்து அதுவும் அறிந்து வருதுனா அது எதே போய் ஒடுக்கிறதோ அப்படி ஒரு சாமான் இருக்கணும். அந்த சாமான் இந்த மண் மாதிரி அப்படி இருந்தானா அதுக்கு ஒன்று இருக்கணும். அவங்க எல்லாத்துக்கும் ஒரு ஆதாரமான வஸ்து ஒன்று இருக்கணும். இந்த அறிவுங்கிறது ஒன்று இருக்கு. இந்த அறிவையும் கலந்து அடைகிறது அதை ஒடுங்கிறது. அதனால வெறும் திடமாக மாத்திரம் இருக்க முடியாது. இது இந்த அறிவுக்கும் கலம்புறதுக்கும் ஒன்று அது பெரிய பேரவையாக இருக்கணும். அது அதனால அறிவுன்னு ஒன்று திடமான வஸ்து ஒன்று ரெண்டு கலந்து தான் இந்த உடம்பெல்லாம் அறிவு இருக்கு. இந்த அறிவுக்கும் இந்த இதுக்கும் சாமானுக்கும் ரெண்டுக்கும் ஒரு சுத்தத்துக்கும் லைஃபுக்கும் சுத்தத்துக்கும் காரணமாக உள்ளது சுவாமின்னு பேர். அது இருக்கட்டும் காரணமாக இருக்கட்டும். அவரை போய் நீ வந்து யோசிக்கிற உனக்கு என்ன அதில் அவர் போட்டு அவர் காரியம் நடத்திருக்க நீ அவரண்ட நீ வந்து ஓர அப்படின்ட்டு நாம் அவனை கேட்போம். அவன் திருப்பி நம்ம கேட்போம் கிடையாது. அவன் கேட்டான்னா அப்பா என்ன இது குறைகள் இருக்கு இந்த குறைகள்லாம் நிறுத்தணும் அதுக்காக போய் அவரை போய் கேட்குறேன் என்னப்பா குறை உனக்கு அப்படின்னு ஏதோ ப்ரமோஷன் கிடைக்க வேண்டியது கிடைக்க மாட்டேங்கிறது ஏதோன்னு குறை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிடைக்க வேண்டியது ஓவர் பண்ணிட்டா வேண்டாம் பட்டுக்கும் பையனுக்கு பேச ஆக மாட்டேங்கிறது குழந்தைக்கு புத்தி சரியா இல்லை குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்கிறது இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறை இருக்கு. இதுக்காக சாமியில் போறேன்னு திருவிழா சொல்லுவேன். இது சாமியில் போனா அப்படி அவருக்கு என்ன தெரியாது அவர் கூட அனுப்பிச்சு கொண்டு என்னவோ நம்ம கையால் ஆகலை நம்ம மீற முடியல. அதனால நமக்கு மேல இருக்க முடியாது சுத்தியில போய் கேட்டு பார்ப்போம். அது நம்ம பார்த்த மட்டும் கொடுக்குறா இல்லை எவனா இல்லை கேட்டாலும் பார்ப்போமே கண்டவன போய் கண்டு கடலாம் அவரை தான் போய் கேட்பேன். இதை தான் இவங்க என்ன கொடுத்துருவானா ஊரில் அதை எல்லாத்துக்கும் மேலே நமக்கு பாத்திரம் வரதான் வேணா கொடுக்குறாரு. அவர் நம்ம கொடுக்குறது சேமம் இல்லைன்னா அவர் வேண்டாம் இருந்துருக்கு அவர் பண்றதான் இல்லை என்ன பேசுறது இவன சொல்றது அவன்டா போய் கேட்பேன் அப்படின்ட்டு ஆர்த்தகான்ட்டு அப்படி போய் கேட்டுருக்கோம். ஒரு குறை இருக்கு சரி அவர் அப்புறம் என்னப்பா அதுக்கு மேலே சொன்னா அதுக்கு மேலே கேட்டான் ரெண்டு அவருக்கு தெரியுமோ தெரியாது வாங்குற அது தெரியும் தெரியாது நான் அப்போ எந்த போய் கேட்குறேன் தெரியும் உனக்கு வேண்டாம் தான் வச்சிருக்காரு
நீ சொன்னாதான் அவருக்கு தெரியும் சொன்னானா அவர் ரெண்டாம் உனக்கு என்ன வேலை ஒண்ணும் தெரியாது இருக்கு அப்படின்னு அடுத்த தேவையத்தை கேட்கிறான் என்னப்பா இவன் ரெண்டு போய் சொல்றதுக்காக அவன் ரெண்டு சொல்றது தேவையில்லைங்கிறது கேட்டாங்க என்ன அவருக்கு தெரியாது இருக்கிறது இல்லை அதனால சொல்லாமல் இருக்கிறது தேவைதான் அப்படின்னு நீங்க குடும்ப விஷயங்கள் ஒண்ணும் சுவாமி கேட்கறது இல்லை என்ன அப்படிங்கிறத விட்டுட்டாருக்காக சாமி மாண விஷயத்தை நமக்கு கேட்கறது இல்லை அப்படின்னு வந்து அதை விட்டு வேலை இருக்கா அப்ப சுவாமி உனக்கு என்ன வேலை இதுக்கு மேல ஒன்று இருக்கப்பா அப்படின்னா என்ன குறை என்ன இன்னும் பெரிய குறை இருக்கு கட்டணங்கள்லாம் போக மாட்டேங்கிறது மனசு நிற்க மாட்டேங்கிறது அப்ப கட்டணம் அவனுக்கு இருக்கு அது அவனை பெறுதல் மனசு நிற்க மாட்டேங்கிறதுன்னு அது தெரியும் அந்த சுவாமி தெரியாதோ அதுக்கும் அந்த கேள்வி ஒரு முடியா அப்படின்னு திருப்பியும் எல்லாத்துக்கும் ஆகாரம் ஆத்துறதுனா கட்டணம் இல்லாதவர் இருந்தா தான் ஆகாரம் எடுக்க முடியும் அவர் ஏதாவது ஒரு ஒரு கோளாறு இருந்ததுன்னா அவர் எல்லாத்துக்கும் ஆகாரமா அவ்வளவு பலமான ஆகாரமா இருக்க முடியாது அதனால அவரண்ட போய் கேட்கறதுன்னு அர்த்தம் இல்லை அவரை போய் நினைச்சுட்டு இருந்தோம்னா நானும் அந்த மாதிரி ஆயிடலாங்கிறதுக்காக அவரை போய் நினைச்சுட்டு இருக்கேன் அவரண்ட போய் கிரேஸ் கேட்கறத கூட உதவி சொல்லுங்க அச்சு சென்று அவர் என்ன கொடுக்கிறாரோ கொடுத்துட்டு போட்டோம் அவர் நினைச்சுட்டு பிரார்த்திச்சா நினைக்கிறோம் நினைக்கிறது சந்தர்ப்பம் நேரம் கண்டதை நினைக்கிறதுக்காக அவரே நினைச்சுட்டு இருப்போம் நிறைய நிறைய விஷயம் நினைச்சுட்டு இருப்போம் அதுக்காக தான் அவரண்ட போறேன் அப்படின்னு கடைசியில முடிவு பண்ணிட்டேன் இந்த மாதிரி தான் எங்க சுவாமி இன்னும் சொன்னானா அப்போ எங்க சுவாமி எங்க சுவாமி ஒண்ணுதான் பேர் மாத்திரம் வேற சொல்றதுன்னு சொல்லுவாங்க இந்த தசம் என்ன பேர் வேற வேற தசம் சொன்னானா அந்த சுவாமி என்ன இல்லைன்னு சொல்ல முடியாது அவங்க புத்தகத்துல இந்திரன்னா வரணும்னா அவளுக்குலாம் அவங்க சொல்லலாம் சிவனபதி சொன்னா சிவனபதி சொல்ற இடத்துல எதுதான் இருக்கு சித்து சுயராஜனும் சாசனம் நமக்கு அனுகிரகம் பண்ணி சித்த சித்தி பண்றோம் பாபத்தை போக்குறோம் அப்படி இன்னும் பாபத்தை போக்குறோம் சித்த சித்தி பண்றோம் நமக்கு மோசத்தை கொடுக்குறோம் ஜெகஸ்கிருத்து கட்டா அகிபத்தியும் அகிபத்தியும் சகல கஷ்டமும் கொடுக்குறோம் அப்படி இருந்து எவனோ எழுதி வச்சிருக்கானோ அவனெல்லாம் சரி எங்க சாமி தான் சொல்ற வேற பேர் வச்சுன்னு சொல்றேன்னு சொல்றாங்க இதை தவிர வேற ஏதாவது கொஞ்சம் டெஃபரன்ஸ் வேறையா சொன்னா சரி அது எல்லாம் கொஞ்சம் சாமானியா அதுக்காக ஏகதேசமான அதிகாரம் இல்லை உத்தியோகஸ்தல் மாதிரி வேதலோகத்தில் இருக்க முடியாது என்று பார்த்து சிவா ஜீவ சிஸ்டம் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம தீர்மானம் அப்படி எவனும் சொல்றானோ அதெல்லாம் எங்க சாமி தான் வேணும் அப்படியானா அவன் மட்டும் போனா என்ன சரி வந்து ஒத்தன் ஒரு மதத்துல இருந்து இன்னொரு மதத்துக்கு போனான்னா அந்த சுவாமிக்கு இருக்கிற டெஃபினேஷனும் உன் சுவாமிக்கு இருக்கிற டெஃபினேஷனும் ஒன்னா இருந்தானா அப்ப அந்த மதத்துக்கு நீ போனாலும் இந்த சுவாமிய சாமி இல்லைன்னு சொல்லி இவரை ரசித்து தானே காலால வகுத்துட்டு தானே போற அந்த சுவாமியும் அந்த மதத்துல போய் எவ்வளவு நீ தூக்கி கொண்டாலும் இந்த அபகாரம் நீ எத்தனை சொன்னோ உனக்கு நடக்க வேண்டியதாலும் போகாது அதனால மதத்துக்குள்ள நீ மதாந்தரம் போகவே கூடாது ஒரே டெஃபினேஷன் உள்ள மதங்கள் இருந்தானா அதுவும் சுவாமியா அவர் இருக்கவும் என் சுவாமிக்கான் சொல்றேன் சொல்லுவாங்க தவிர நான் என் சுவாமி வீட்டுக்கு போனேன்னா எந்த மதத்துக்கு போறேனோ அந்த சுவாமிக்கும் நான் துரோகிதானா இந்த சுவாமி தான் வந்திருக்கார் அதனால அந்த சுவாமி தானே இவர் இவரை நீ துரோகம் பண்ணிட்டு போனேன்னா அதை காரணம் பாவம் கிடையாது எனக்கு எனக்கு ஒரு நாளும் நல்லது வராது அதுக்காக தான் நான் போய் அந்த சுவாமி நம்ம சுவாமியா இருந்தாலும் அவங்க கொண்டாடுறது நம்ம சுவாமியா இருந்தாலும் நாம் நம்ம மதத்தை விட்டு போகக்கூடாது அப்போ ஒரு மதத்துல இன்னொரு மதத்துக்கு போகக்கூடாது தனி சொன்னா அப்ப முதல்ல எல்லாரும் ஒரு மதத்துல இருந்திருந்தாலும் அது பேர் இரண்டாவது மதத்துக்கே போகக்கூடாதுன்னு அர்த்தமாயிடும் ரெண்டு மதம் இருக்குன்னு வந்தானா ஒரு ஊர்ல முதல்ல ஒரு மதம் வந்திருக்கணும் அப்புறம் இன்னொரு மதம் வந்திருக்கணும் அவன் முதல்ல மதத்துக்காரன் தான் ரெண்டாவது மதத்துக்கு போயிருக்கணும் அப்ப ரெண்டாவது மதக்காரன் எல்லாருமே துரோகின்னு அர்த்தம் இருக்கு அப்ப ஈஸ்வர துரோகம் பண்ணாம ஆறு எல்லாத்துக்கும் முந்திருந்த மதக்காரன் உட்காந்தான் அவன் கூட பாத்தி அத்தனை பேருக்கும் நரகம் தான் அவன் சாமி நினைச்சிருந்து கொண்டாலும் இரு ஒரு சார் எவனோ என் பாட்டம் போயிட்டான் முப்பாட்டம் போயிட்டான் நமக்கு என்ன நீ சொல்றது எங்க சுவாமி தான் சொல்றது எங்க சுவாமி தான் ஏதோ ஒரு வழி வந்துட்டு அதோட நிற்கிறேன் மாத்திரம் இல்லை அவ்வளவு காலம் இல்லை அவன் ஏமாந்து அந்த மதத்தில் போனானோ அடுத்து வந்து போனானோ அந்த முதல்ல போனவோ எப்படியோ இல்லை இந்த காலால் நெரிச்சிட்டு தான் இங்கே சிவலிங்கத்தை காலால் நெரிச்சிட்டு தான் போனானோ அது அப்படி போனவனுங்க அவனுக்கு தெரியவே கிடையாது ஏமாந்து அடிபட்டோ போனான்னா பாதி மணிக்கா அவனை இவன் அம்சத்தில் இருக்கணும் நீ பாக்கி இருக்கிற வேலையும் இந்த மதத்துல இருந்து நாம் இழுக்கணும்னு நினைவு இல்லாம இருந்தா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தூரம் பண்ணிக்கிறான் அவனை அவன் திரும்பி அந்த மதத்துல எப்படி ஏமாந்து போயிட்டானோ திரும்பி இங்க இருக்கிறவன் இருக்கணும்னு பார்த்தானா அவன் எல்லாத்துக்கான இருக்கிற துரோகம் ஆகையினால நாம் எல்லா சுவாமியும் சுவாமியும் டெஃபினேஷன் ஒண்ணா இருந்தாலும் நாம் எல்லாம் இன்னொரு மதத்துக்கு போனா நரகம் தான் நமக்கு அப்படின்னு சொல்றதுக்கு வேற இருக்கணும் ஆனதுனால அப்போ ஒரு மதத்துக்காரன் தான் இருந்திருக்க முடியும் முதல் மதக்காரன் தான் நரகத்துக்கு போகாம இருக்கலாம் ரெண்டாவது மதம் சொல்லிட்டா இந்த சுவாமியும் போயிருக்காங்க
ஆனா எல்லாத்துக்கும் முதல் மதம் எது? என்னைக்கு ஆரம்பிச்சதுன்னு தெரியாத மதம் தான் முதல் மதம். அது யாருன்னா நம்ம மதம் தான் அகம்பாவத்துக்கு இல்ல. வேதம் வேதங்கிறது ஒரு புத்தகம் உண்டு. இந்த வேதம் இருந்தா தான் அது கொழுந்து விட்டு நிறைய பூத்து பழுத்து கோபுரமா பழுத்து வேதம் மூலத்தை வச்சுருவான. அதுதான் இப்ப மோசத்துல இருக்கு. அடுத்த தடம் வரல யாருக்கான தெரியுமோ தெரியாம சந்தேகம் இருக்கு. லைப்ரரியா இருக்கணும் மியூசியம் இருக்கணும்னு சந்தேகம் இருக்கு. இது நல்லா இல்லாதனாலதான் வேற மதங்கள்லாம் வந்திருக்கிறதுக்கே காரணம் கொஞ்சம் இருக்கு. நாம் எல்லாரும் வேதத்துல இப்ப நம்பூரில் வாழ்ந்து அதே தன்மையமா இருந்து ஏதோ இவ்வளவு கம்மியான கம்யூனிஸ்ட் எல்லாம் இல்ல காங்கிரஸ் எல்லாம் காட்டியும் ரொம்ப கடுமையான பயம் நமக்கு எல்லாருக்கும். முதல் கம்யூனிஸ்ட் கோவில் கிட்ட கையை வச்சாங்கன்னு நிலத்துல வச்சா கூட ஊரான என்ன பண்ணி சீனி கோவிலுக்கும் தர்ம சத்தியம் வச்சாங்கன்னு கம்யூனிஸ்ட் இருக்கா முதல்ல எதுவும் வேலாட்சி வைக்கிறது வேலை செஞ்சு எல்லாம் மதம் போட்டோம் ஜாதி போட்டோம் தெய்வம் போட்டோம் நிலம் போட்டோம் குடும்பம் போட்டோம் எல்லாம் பண்ணாலும் ஏதோ அந்த கோவில் வச்சாங்க கம்யூனிஸ்ட் தான் முதல்ல சொன்னேன். அதனால பாக்கி தான் ரெண்டு வேலை தெரியல. கொஞ்சம் அவனுடைய வேகத்தில் இருக்கிறது கொஞ்சம் மூலம் தான் அவனுக்கு அந்த மாதிரி வந்து முதல் முதல்ல ஆரம்பிச்சிருவோம். அதனால நிறைய கொண்டதான் ஒரு வருஷம் கொண்டு ஸ்நேகம் பண்ணிட்டேன். உங்கூர் மனுஷனாவே ஆயிட்டேன் இப்போ. அதனால ஏதோ எனக்காக வேண்டிய காரியத்தை ஒன்றும் சொல்லிட்டு போகலாம்னு ஒரு உத்தேசம். இந்த ஆதிவாசம் நாலு மாசம் ஆரம்பித்தேன். இது திருப்பணி இப்போ நடக்கிறதுக்காக இப்போ நம்ம கடையில் திருமணம் நடக்கிறதுக்கு பாடல் பற்றியா மங்களா பாடல் பற்றியும் சைவத்தில் சொல்றது மங்களாகாசம் ஆனவன் வைஷ்ணவத்தில் சொல்றது ஆதிவாரம் மங்களாகாசம் இருக்காங்க சொல்றது பாடல் பட்சத்திலான சொல்றது தான் பெரியவாட இருக்கிற ரெண்டுமே அவளுடைய பேரை வச்சுருந்தா இப்போ திருப்பணி நடக்கிறது. இப்போ இல்லை சில ட்ரஸ்ட்கள் இருந்து என்டர்மெண்ட் போட்டு சில கிராண்ட் கொடுக்குறா அது கூட பாடல் பட்சமான முதல்ல கேட்டுக்கிறேன். அப்புறம் தான் பரிசு பரிசு தான் கொஞ்சம் கொடுக்குறேன். முதல்ல பாடல் பட்சமான கொடுக்குறேன் எந்த ஒன்று அது அவளுடைய கூட அந்த வாசனை வந்துட்டு பாடல் பற்றியும் அவள் கூட ஞாபகம் வந்துட்டு இருக்கு. அதனால அவ இன்னும் அழியல அவள் தான் இந்த அழிவார் நான் மாதிரி இன்னும் உயிர்ந்துக்கே அவளுக்கு அவ உயிரிலையும் போய் பாடல் பாடி கொடுக்குறப்போ முதல்ல போய் இந்த சாமி எடுத்தாலே திருமால் இவர் யாருன்னா வேதங்களும் சந்த மகாயஜங்களும் வேதாங்கங்களும் தடுத்து பிராமணன் நிறைய இருந்து அவா நட்சத்திரம் நின்று வேதம் மூலமாக சொன்னிருக்கிற ஒரு திவ்ய வேகம் அப்படின்னு சாமியை சொன்னு சொல்லிட்டு அந்த இருக்கிற வேத எழுத்துக்களையும் சாஸ்திர எழுத்துக்களையும் சந்தானஸ்தானத்தையும் திருமணஸ்தானத்தையும் இதைத்தான் இருந்து வர நயன்மாரும் இதுதான் இருந்து வரேன். அதனால தான் நகரத்தார் எல்லாரும் ஒரு கோவில் கட்டுறது உடனே வேறுபாடுகள் இருக்கிறது வேறுபாடுகள் இருக்கிறது திருப்பணம் பண்றது இது கலந்து கலந்து அவர் வெளியாட்டு இவ்வளவு கோயிலுக்கு ஆதாரம் ஆயிருக்க முடியாத நயன்மகன் வேதங்களும் ஆரம்பங்களும் இவர்களும் அது வேறையும் கிரகத்தை வச்சுண்டு அது இருந்தா தான் தர்மங்கிறது ஒண்ணு உலகத்தில் இருக்கு. தர்மசாஸ்திரத்திலே சில தர்மானுஷ்டானங்கள் இது பண்ணலாமா பண்ணப்படாதான்னு கன்னியாசாஸ்திரமும் பண்ணிக்கலாமா பண்ணிக்கப்படாதா சுத்தி சுத்தி சரியா இருக்காது கலியுகத்துல கலியுகத்துல இன்னமே விலை செய்யணும்னு சொல்லிட்டு சன்னியாசாஸ்திரமும் விளக்கு விளக்கு யஜ்ஞங்களும் விளக்கு கலியுகத்தில் பண்ணப்படாது அப்படின்னு இருக்கு. இன்னும் அலைஞ்சிருக்கு இந்த சாதனங்கள்ல தெய்வத்திற்கு காரியங்கள்ல அந்த காலத்துல பூர்வீகத்துல மாம்சங்களை இருக்குன்றிருந்தேன். இவங்களை கிடையாது நித்திய ஆகாரத்துக்கு கூடாதுன்னுட்டு மனுஷனுக்கு ஆகாரத்துக்கு கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தெய்வ காரியம் பித்ரு காரியங்கள்ல அது கலியுகம் ஆரம்பிச்சோன்னா அது கூடாதுன்னு அவர் இருந்தால் விளக்கிட்டா அப்புறம் யஜ்ஞங்கள் சன்னியாசம் பண்ணிக்கிறாங்க இருந்துருக்கு சன்னியாசம் பண்ணிக்கிறதுங்கிறதும் கூடாது ஜென்ரல் ரூல் இருக்கும். அப்ப நான் எக்ஸ்பிரஸ் எழுதுறப்போ சன்னியாசமும் அக்னிமுத்திரமும் இந்த வேதங்கள் துருவகமாக எத்தனை நாள் வரைக்கும் அத்தியனம் விடாம வச்சுருக்காளோ அது வரைக்கும் அந்த மந்திர சுத்தி துருவகம் என்ன லைப்ரரியில் வச்சு நான் பாட்டுக்கும் எடுத்து விடுவானா என்ன வேதம் அதனால லைஃபா இருக்கு அர்ப்பணம் பண்ணி அவள் வந்து ஒவ்வொரு பத்து வருஷமும் பதினஞ்சு வருஷமும் அவளுக்கு அந்த நியமத்தோட வேதாட்சரத்தை தெரிஞ்சு போய் உலகத்துல இன்னும் எத்தனை நாள் வரைக்கும் அறியாம இன்னும் ஒத்திண்டு வரதா அது வரைக்கும் சந்திச்சு யாவத் வேத விபாகோஸ்தி யாவத் யாவத் வர்ண விபாகோஸ்தி யாவத் வேத பிரவர்த்தகோ சன்னியாசம்ச்சு அக்னிஹோத்திரம்ச்சு தாவத் பிரியா தலையுது அப்படின்றது அதுக்கு தன் எச்சத்தின் போய் அது எவ்வளோ ஓடுறதோ ஓடுற வரைக்கும் இப்ப நம்ம மனுஷன் ஒரு நல்ல காரியம் செய்யும் ஒரு எல்லாம் பகவானுடைய செயல் நான் ஒன்றும் செய்ய வேண்டாம்ட்டா நான் ஒரு காரியம் பண்ண முடியல என்ன உட்காந்துக்கலாம் இப்ப நம்ம குழந்தை பயிற்சிக்கிறதுனா கூட ஒரு காரியம் செய்யணும் இருக்கலாம் பண்றதுன்னு ஒரு காரியம் இருந்தாலும் நல்லதே பொருளாதாரம் இருந்தாலும் அதுக்குள்ள முதல் காரியம் வேதம் தான் நம்ம செய்ய வேண்டியதான் காரியம். அதனால சரியான காலத்துல இப்ப பாடசாலை வச்சு எல்லாரும் கையம் வரலையே இது ஊனா போறது அப்படின்னு பாடசாலையில ஒண்ணு மூணு வந்துருக்கு வேற வேணும் காரியங்களுக்கு உண்மை இல்லைன்னா உண்மை வச்சு நாளைக்கு வேற வேணும் காரியங்களுக்கு இருக்கு
இந்த கஷ்டப்பட்டுருக்கா அந்த கடன் இல்லை. சொத்துக்கள் மாத்திரம் இல்லை, இன்னும் எல்லா கடைகளையும் வச்சிருக்கா, சொத்து வேலையும் வச்சிருக்கா, அது பிராமணாலயமான இடங்களில் வச்சிருக்கா, கோம்பிசனான இடங்களில் வச்சிருக்கா, அநேகம் பேர் பாடசாலைகள் நாயுடுகளும் வச்சிருக்கா, அநேக இடங்களில் பாடசாலை நடக்கிறது. அதெல்லாம் பதினொன்று வேண்டிய இல்லைன்னா அது எதாவது வேற என்ன மாற்றியான ஒருங்கிருந்து என்ன பண்றது அப்படின்னு அவனுக்கு சொன்ன யோஜனை பண்ணிட்டு. அதனால ஏதோ எத்தனை கஷ்டத்துலையும் ஏதாவது ஒரு அங்கிருந்து அந்தந்த எல்லையில் இருக்கிறதா ஏதாவது வசூல் பண்ண ஆயிடணும். அதே அசிசிட்டு போற அப்படின்னாலும் நிச்சயம் ஒரு மணி நேரம் கொஞ்சம் ஒரு ஏற்பாடு பண்ணி அவளுக்கு அதை சுமந்து வரணும். அப்படி இல்லாத வேலைக்கு வேண்டும் செய்தாவது உபகாரம் பண்ணுவாரு. என்ன நியமத்தோட இதோ பள்ளி இருந்தாலும் சாயந்தரம் வந்தா ஒரு துணியாவது அவருக்கு இருக்கு கை குறைக்க மாதிரி குடிச்சுட்டு இருந்து அதுக்கப்புறமாவது ஒரு வருஷமாக இப்போ நிறுத்த நான் கலந்து எடுக்கிறத நிறுத்தம் ஸ்தானம் பண்ண முடியறோம்னா பார்த்தீங்கன்னா அது இருக்காது. கொஞ்சம் ஆதாரப்படுது நியமத்தோட அந்த யோஜனம் பண்றோம்னா தானா அவளுக்கு கெட்ட ஆகாரங்கள்லாம் குறைஞ்சு விடும். நீ அதை செஞ்சாலும் இதை செஞ்சாலும் அந்த போகாது இந்த போகாதுன்னு சொல்லிட்டு இருந்தாலும் அதுதான் செஞ்சுக்கணும். பதக்கத்தை கொண்டு இருக்கோம்னா அது தானா குறைஞ்சு விடும். இப்படி யோஜனை பண்றோம் அந்த ரசம் நிற்கிறானான்னு அவனுக்கே வெக்கமா இருக்கும். ஆறாவது தெரிஞ்சுக்கிறான் ஏண்டா நீ கூட வாங்க வந்த அப்படின்னுட்டு ஆறாவது சொல்லுவாங்க. பதக்கத்தை கொண்டு வரணும் சார், டிசிப்ளின் கொண்டு வரணும் சார், உபயோகம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. அதனால ஒவ்வொரு குடும்பத்திலையும் குழந்தைகள இப்ப இந்த ஸ்கூலில் ஏற்பாடு ஆகாம இருந்தா இந்த ஸ்கூலையும் காலேஜும் எத்தனை இருக்கணும் அத்தனை பேரும் குருகுலத்துலதான் போய் ஒரு எந்த அத்தியனம் பண்றாங்க வாசல போய் புத்தகம் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பா. நான் இங்கேங்கிற காலமும் இல்லையா, அதனால அந்த இதுவே போயிருப்பா. இப்ப கொஞ்சம் சம்பளம் சம்பாதிக்கிறது இப்படி ஆகிட்டதுனால இது கொஞ்சம் கொஞ்சம் நிலத்தெல்லாம் சர்டிபிகேட்டா மாத்தி வச்சுனதுனால நம்ம அதை வச்சுருந்தா இந்த போய் தான் பள்ளிக்கு போய் விஷயம் இருந்து அதை காட்டுதான் ஆகிட்டு இருக்கு. வேற வெளியில் எங்களுக்கு எங்களுக்கு ஏதோ கொஞ்சம் இருந்தாலும் அதையாவது வந்து திண்டு இது மலையாளத்தில் நாளில் வீடு திண்டுக்கிறவர்களுக்குலாம் வெளியிலே போக வேண்டியதில்லை. அது வீடே போகிறோம் வாழ்க்கை ஜீவனத்துக்கு ரொம்ப வேலை இருந்தாலும் ஒரு தோட்டம் அந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் தூரம் வாழ்க்கை அதான் சுற்றவர்களுக்கு. அதில் ஒரு மாமரம் இருக்கும், ஒரு குடிசை வீட்டு இருக்கும். இந்த மாமரத்துலேயே 4 மாதம் மழை பெய்யும். அதனால் கரிகாலத்து வாங்கறதுக்கு முடியாது. அதனால் அதுலயே வந்து இந்த தேனக்கிழங்கு நேந்திரம் பூசணி பரஞ்சு அவங்க வெளியே விட்ருவோம். இதெல்லாத்தையும் உருகிட்டு உள்ளே வச்சுருவோம். இந்த நேந்திரம் இது வறுத்து கூட சுத்து அப்படின்ட்டு இப்படி போய் இல்லை வேணா என்ன சக்கரைன்ட்டு அப்படி போட்டு அதே 4 மாதம் இருக்கும். அதே இதெல்லாம் வச்சுருந்தா பரிகா வாங்கவே வேண்டாம். மிளகா புளி 2 வாங்க வேண்டாம். மிளகாச்சு கப்பல் மிளகுன்னு வந்து மலையாளத்தில் மிளகுதான் இது கப்பல்ல இருந்து வந்த மிளகு நாட்டு இருந்து மலையாளத்துல கப்பல் மிளகுன்னு வந்து மிளகாச்சு அந்த கப்பல் இருந்து கிடையாது மிளகா. அதனால ஒரு மாமரம் ஒன்று இருக்கும். அந்த மாமரத்துல ஒரு இது மிளகு கொடி ஒன்று படவை விட்டுருவோம். திருவாதிர ஆற்றியலன்னு வரும் சூரியன் திருவாதிர நட்சத்திரத்தில் பிரவேசிக்கிறது மழை செஞ்சால் அந்த மிளகு அந்த வருஷம் விலகும் அர்த்தம் அருகி வேணும் இல்லையா நிலம் இல்லை வேணாம். இப்போ பரிகாரிக்காயிருக்கு யாருக்கான இப்போ புளிச்சு மோரை பிரித்து பிரித்து திருப்பினா அந்த புளி தான் புளிச்சு தான் வருது. அதனால காரத்துக்கு தான் அந்த மிளகு இருக்கு. ஆனால் இவன் ஒரு மாமரத்தில் வர கொடி படர்ந்துருக்கிற மிளகு கொடி முடிக்க அவ்வளவு இவன் மிளகு சாப்பிட முடியுமா? அந்த மிளகு கொடுத்து அரிசியாங்கிறது இங்கேயும் எரிசி அரிசியா பயகாரமும் இம்போர்ட் ஆகிட்டு அந்த மிளகு கொடுக்கும். அந்த மிளகு ரொம்ப வேலை அந்த மிளகு தான் அவனுக்கு அருகே கொண்டு வரணும். அதனால 2 ஏக்கரா 3 ஏக்கரா வச்சுருந்ததுக்கு சமானம் ஒரு மாமரத்தில் மிளகு கொடுக்குறேன்னா கொஞ்சம் கோரி ஜீவன் வேற எனக்கு வாங்கிச்சே கிடையாது. இப்படி சுலகமாக நடத்திட்டு இருந்தா அந்த காலத்தில் அந்த மாதிரி நம்ம தேசத்துலையும் ஏதாவது நினைச்சுட்டு ஜீவிச்சுட்டு இருந்துருப்பேன். இது எல்லாத்தையும் நிலத்தெல்லாம் வச்சு சர்டிஃபிகேட்டாக மாற்றிக்கான்னு இருந்தோம்னா வேற ஒன்றும் இல்லை. எல்லாத்தையும் சர்டிஃபிகேட் படிச்சுதானாகணும் 2 ஆண்டு கிடையாது கிடையாது கட்டா குடிச்சு கொடுத்தாங்க அதுக்கு வேணும் அவமானப்படணும். இதுதான் இத்தனை மாசத்துக்கு அந்த மாதிரி வந்துட்டு அதே இப்ப நான் நினைச்சு பண்ண முடியல. சேர்த்துல காலை வச்சு காலை வச்சுனா அது வேண்டாம் இது வேண்டாம்னு அது விஷயம் என்ன பண்றது வந்தது இப்படின்னு சொல்லிட்டேன். வியாதிக்கு காரணம் என்னன்னு சொன்னா அது கொஞ்சம் நிறுத்தி வேணும் எது என்னைக்காவது ஆலோசிக்கலாங்கிறதுக்காக வந்த வியாதிக்கு காரணம் என்ன இப்ப எல்லாருமே அதுல ஒண்ணு இருப்பேன்.
அதனால பாக்கி வியாபாரம் அப்புறம் இருந்தால் முதற்கொண்டு இப்ப நாட்டுக்கோட்டை நகரத்தா இருக்கு, ரெண்டு ரெண்டும் மலையா அங்கெல்லாம் சிலுவன் அதெல்லாம் கூட சோமா இருக்கு. இங்க வந்தாலும் ஒன்றும் இவ்வளவு எங்க போட்டு போடுறது சரியான அவளும் உத்தியோகத்தை வச்சுட்டு வேணும் ஒரு டெக்னிக்கலா டெக்னிக்கலா பார்த்துக்கிட்டு எனக்கு வேணும் சம்பளம் வாங்கிட்டு இருப்போம் அப்படி வாங்கிருக்காரு. சகல நம பார்வதி பதயே. பிரிவாசரணம். அடுத்த நிகழ்ச்சி நித்ய குரு பாதுகா பூஜை. சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னபதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. மமோபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வார ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் குரு பிரசாத சித்தியர்த்தம் குரு பிரீத்யர்த்தம் குரு பாத பூஜாம் அத்ய கரிஷ்யே. குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். எல்லோரும் குருவ பெரிவாள தியானம் பண்ணிண்டு அர்ச்சனை பண்ணுவோம். அஷ்டோத்திரம் பெரிவா அஷ்டோத்திரம். பல அஷ்டோத்திரங்கள் இருக்கு, அதுல எளிமையா சுலபமா எது இருக்கோ அதை நான் இப்ப சொல்றேன். எல்லோரும் இதை கேட்டுண்டு திருப்பி சொல்ல முடிஞ்சுவா சொல்லி சொல்லி பெரிவாளுக்கு பாதத்துல ஒவ்வொரு புஷ்பத்தை அர்ச்சனை பண்ணலாம். ஓம் ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி பீடாதீஸ்வராய நமஹ. ஸ்ரீமத் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி குருப்யோ நமஹ. சந்நியாசாஸ்ரம சிகராய நமஹ. காஷாய தண்டதாரிணே நமஹ. சர்வ பீடாபஹாரிணே நமஹ. ஸ்வாமிநாத குரவே நமஹ. கருணாசாகராய நமஹ. ஜகதாகர்ஷண சக்திமதே நமஹ. சர்வசராசர ஹ்ருதயஸ்தாய நமஹ. ஓம் பக்த பரிபாலக ஶ்ரேஷ்டாய நமஹ. தர்ம பரிபாலகாய நமஹ. ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வத்யாச்சாரியாய நமஹ. ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி பூஜிதாய நமஹ. சிவசக்தி ஸ்வரூபாய நமஹ. பக்தாபீஷ்ட பிரதாயகாய நமஹ. பிரம்மண்ய போஷகாய நமஹ. பிரம்ம விஷ்ணு சிவைக்க ஸ்வரூபாய நமஹ. காஞ்சி க்ஷேத்ரவாசாய நமஹ. கைலாச சிகரவாசாய நமஹ. ஸ்வதர்ம பரிபோஷகாய நமஹ. சாதுர்வர்ண சம்ரக்ஷகாய நமஹ. லோகரக்ஷண சங்கல்பாய நமஹ. ஓம் பிரம்மநிஷ்டாபராய நமஹ. சர்வ பாபஹராய நமஹ. தர்ம ரக்ஷக சந்துஷ்டாய நமஹ. பக்தார்பித தன ஸ்வீகர்த்ரே நமஹ. சர்வோபனிஷத் சாரஜ்ஞாய நமஹ. சர்வ சாஸ்திர கம்யாய நமஹ. சர்வலோக பிதாமஹாய நமஹ. பக்தாபீஷ்ட பிரதாயகாய நமஹ. பிரம்மண்ய போஷகாய நமஹ. நானாவித புஷ்பார்ச்சிதபதாய நமஹ. ருத்ராட்ச க்ரீடதாரிணே நமஹ. பஸ்மோத்தூளித விக்ரஹாய நமஹ. சர்வஜ்ஞாய நமஹ. சர்வசராச்சர வியாபகாய நமஹ. அநேக சிஷ்ய பரிபாலகாய நமஹ. மனச்சாஞ்சல்ய நிவர்த்தகாய நமஹ. அபயஹஸ்தாய நமஹ. பயாபகாய நமஹ. யஜ்ஞ புருஷாய நமஹ. யஜ்ஞானுஷ்டான ருசிப்ரதாய நமஹ. யஜ்ஞ சம்பன்னாய நமஹ. யஜ்ஞ சஹாயகாய நமஹ. யஜ்ஞ பலதாய நமஹ. யஜ்ஞ பிரியாய நமஹ. உபமான ரஹிதாய நமஹ. ஸ்படிக துளசி ருத்ராட்ச ஹார தாரிணே நமஹ. சாதுர்வர்ண சமதிருஷ்டயே நமஹ.
ऋग्यजिस्साम अथर्वणादि चतुर्वेद संरक्षकाय नमः, दक्षिणामूर्ति स्वरूपाय नमः, जाग्रत स्वप्न सुषुप्ति अवस्थातीताय नमः, कोटि सूर्य तुल्य तेजोमय शरीराय नमः, साधु संग संरक्षकाय नमः, अश्वगज गोपूजा निर्वर्तकाय नमः, गुरुपादुक पूजा तुरंतराय नमः, कनकाभिषिक्ताय नमः, स्वर्ण बिल्वदल पूजिताय नमः, सर्वजीव मोक्षदाय नमः, मूक वाक्तान निपुणाय नमः, नेत्र दीक्षादानाय नमः, द्वादश लिंग स्थापकाय नमः, गान रस प्रियाय नमः, ब्रह्मज्ञानोपदेशकाय नमः, सकल कला सिद्धिताय नमः, चातुर्वण्य पूजिताय नमः, अनेक भाषा संभाषण कोविताय नमः, अष्ट सिद्धि प्रदायकाय नमः, ओम श्री शारदा मठ सुस्थिताय नमः, नित्यान्नदान सुप्रीताय नमः, प्रार्थना मात्र सुलभाय नमः, पादयात्रा प्रियाय नमः, नानाविध मत पंडिताय नमः, श्रुति स्मृति पुराण ज्ञाय नमः, देव यक्ष किन्नर किं पुरुष पूज्याय नमः, श्रवणानंदकर कीर्तये नमः, दर्शनानंदाय नमः, अद्वैतानंद भरिताय नमः, अव्याच करुणामूर्तये नमः, सैव वैष्णवादि मान्याय नमः, श्री शंकराचार्याय नमः, दंडकमंडलोहस्ताय नमः, वीणा मृदंग सकलवाद्य नाथस्वरूपाय नमः, रामकथा रसिकाय नमः, वेद वेदांग आगमादि सकल कला सदस प्रवर्तकाय नमः, हृदय गुहाशयाय नमः, शतरुद्रीय वर्णितस्वरूपाय नमः, केदारेश्वरनाथाय नमः, अविद्यानाशकाय नमः, निष्काम कर्मोपदेशकाय नमः, लघुभक्ति मार्गोपदेशकाय नमः, लिंगस्वरूपाय नमः, सालग्राम सूक्ष्मस्वरूपाय नमः, कालड्यां शंकर कीर्तिस्तंभ निर्माणकर्त्रे नमः, जितेन्द्रियाय नमः, शरणागत वत्सलाय नमः, श्रीशैल शिखरवासाय नमः, डमरुकनाद विनोदाय नमः, वृषभारूढाय नमः, दुर्मद नाशकाय नमः, आभिचारिक दोषहर्त्रे नमः, मिताहाराय नमः, मृत्युमोचक शक्त्याय नमः, श्री चक्रार्चन तत्पराय नमः, दासानुग्रह कारकाय नमः, अनुराधा नक्षत्र जाताय नमः, सर्वलोक ख्यातशीलाय नमः, वेंकटेश्वर चरण पद्म षट्पदाय नमः, श्री महात्रिपुर सुंदरी समेत श्री चंद्रमौलीश्वर पूजा प्रियाय नमः, श्रीमच्चंद्रशेखरेन्द्र सरस्वती सद्गुरु परब्रह्मणे नमः, गुरुभ्यो नमः, परमगुरुभ्यो नमः, परमेष्टि गुरुभ्यो नमः, परात्पर गुरुभ्यो नमः, गुरु परंपराभ्यां नमः, गुरु पादुकाभ्यां नमो नमः। அடுத்தது ஊதுபத்தி இருந்தால் அதை காமிச்சு தூபம், நெய் தீபம் இருந்தால் காமிச்சு அதை நெய் தீபம் தீபம் காமிச்சுட்டு நெய்வேத்தியம், நெய்வேத்தியம் வெத்தலைப்பாக்கு பழம் இதுலேருந்து ஆரம்பித்து அவாவாளுக்கு எது சௌரியமோ அதுபடி நெய்வேத்தியம் பண்ணலாம். அதுக்கடுத்தது கற்பூர ஹாரத்தை பண்ணி எல்லோரும் பிரதட்சிண நமஸ்காரம் பண்ணி பெரியவாழ்கிட்ட பிரார்த்தனை பண்ணிண்டு எல்லோரும் க்ஷேமமாக இருக்கணும், லோகம் பரம மங்களமாக சௌக்கியமாக இருக்கணும், எல்லோரும் வியாதி வெக்க இல்லாத ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யத்தோட சாந்தம் அமைதியோட ஞான வைராக்கியத்தோட எல்லோரும் நல்லவர்களாக இருந்து நன்மையை அடையணும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த பூஜையை தினமும் செய்யலாம்.
குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். குரு பாத பூஜை நிறைவடைஞ்சது. பெரியவா சரணம். திருச்சிற்றம்பலம் நிலை பெறுமாறு எண்ணுதியேல் நெஞ்சே நீவா நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அலகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனைந்து ஏத்தி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்தும் ஆடி சங்கரா ஜய போற்றி போற்றி என்றும் அலைபுனல் சேர் செஞ்சடையம் ஆதி என்றும் ஆரூரா என்றென்றே அலரானில்லே தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை சங்கரா ஆர்வலோ சதுரர் அந்தம் ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றே யாது நீ பெற்றது ஒன்று என்பால் சிந்தையே கோயில் குண்டயம் பெருமான் திருப்பெரும் துறையுரை சிவனே எந்த ஏ ஈசா உடல் இடம் கொண்டாய் இதற்கு இளன்வோர் கைமாறே அன்னனடையார் அமுதமொழியார் அவர்கள் பயில் தில்லை தென்னன் தமிழும் இசையும் கலந்த சிற்றம்பலம் தன்னுள் பொன்னும் மணியும் நிறந்த தலத்து புலித்தோல் பியர்க்கிட்டு மின்னின் இடையாள் உமையாள் காண விகிர்தன் ஆடுமே நெட்டையிலா உடல் நீத்து
என்னை ஆண்ட நிகரிலா வண்ணங்களும் சிட்டன் சிவனடியாரை சீராட்டும் திறங்களுமே சிந்தித்து அட்டமூர்த்திக்கு என் அகம் நகவூரும் அமிழ்தனுக்கு ஆலநீழற்பட்டனுக்கு என்னை தன்பார்படுத்தானுக்கே பல்லாண்டு குருதுமே. நெஞ்சம் ஈசனை காண்பதே விரும்பி நிரந்தரம் திருவாக்கினில் நிகழ்வது அஞ்செழுத்துமே ஆக ஆளுடைய அம்மை செம்மலர் கைகுவித்து அருளி தஞ்சமாகி அரும் தவம் புரிய தரிப்பரே அவள் தனிப்பெரும் கணவர் வஞ்சம் நீக்கிய மாவின் மூலத்து வந்து தோன்றினார் மலைமகள் காண திருச்சிற்றம்பலம். பெரிவா சரணம். பெரிவா வானொலியின் காலை நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவடைகின்றன. எமது அடுத்த ஒளிபரப்பு இன்று மாலை இந்திய நேரப்படி 6 மணிக்கு துவங்கும். பெரிவா சரணம்.